இங்கு யாரு தலைகளை ஆட்டுகிற பொம்மைங்கதா அல்லவா உபமான
நீ ராத்திரி எங்க போனேன்னு உங்க வீட்ல கேட்டா என்ன சொல்லுவே? ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு போனே. அவ விட மாட்டேன்டா. ஆனால அங்கேயே தங்கிட்டேன்னு சொல்லுவே. சரி, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை டைமண்ட் பீச்சுக்கு போலாமா? என்னங்க ரிக்ஷால விடுங்க. அடுத்த வாரமும் போலாம். நிறுத்து பா. இல்ல சார், என்ன சார், எங்க இருந்தா எங்க எங்க போய் இங்க வந்துக்கிறீங்க? 5 ரூபாய் கொடுக்கறீங்க. எடு சார், 18 ரூபாய். என்னப்பா பேசும்போது குடுக்கறத கூட நீங்க தாரார் பண்ற? அதானே ஒரு ரிக்ஷாக்கு நீ வெச்சதா ரேட்டா? ஆ, நீங்க எதை எதுக்கா ரேட் வைக்கிறீங்க? நாங்க வைக்க கூடாதா? யோ, நீ எங்க எங்க போற? அடி பின்னிடுவேன். ஆ, சாவகாசமா பின்னலானேனா? முதல்ல 18 ரூபாய் கொடு. குடுக்கலனா என்னைய செய்வே? ஆ, இன்னா செய்வேனா? உங்க ரெண்டு பேத்தையும் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இட்டு போவேன். அங்க நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஜோடி சேர்ந்துக்கிறீங்கன்னு அவங்க விசாரிப்பாங்க. தேவதானா கண்ணு? என்னங்க பணத்தை கொடுத்து தொலைங்க முதல்ல. இந்த உன பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறேன். டேய் சர்தான் போடா டேய், உன்ன மாதிரி எத்தனை பேர் நான் பாத்துるப்பேன். வாங்க போடா. என்னடா இதுக்கு தான் ரிக்ஷா வேண்டான்னு சொன்னா கேக்குறீங்களா? நீ ஒண்ணு, ரிக்ஷா காரங்கள எத்தனை பேர் நல்லவங்க இருக்காங்க, நமக்கு மாட்டனவே இப்படி. இறங்கப்பா. எவ்வளவுப்பா? 3 ரூபாய். இந்த 4 ரூபாய். என்கிட்ட சில்லறை இல்லப்பா. குடிச்சிட மச்சற. இந்தப்பா இல்ல பஸ்ப்பா. 1 ரூபாய்க்காக ரோட்ட கிராஸ் பண்ணி பஸ்ல அடிபட்டறாத. 1 ரூபாய் உன்கிட்ட இருந்தானே என்கிட்ட இருந்தானே அந்த 1 ரூபாய்க்கு லாட்டரி டிக்கெட் வாங்கி லட்சாதிபதி ஆயிக்கோ. ஹேய், இந்த கோயிசாமி சீமண்டா எவனை என்ன அசைக்க முடியாது. எவனாவது என் தொழிலுக்கு கேவலம் உண்டாக்குறன்னு நினைச்சா அவனை நான் சும்மா விட மாட்டேன். இதோ படுத்திருக்கிறார் ஐயா நைனா, அவர் என்ன பரம்பரை, கையில கம்ப எடுத்து சுத்துறாருனா உசு உசுன்ற சத்தம் இடியப்ப கிராமணி இடியப்ப கடை வரைக்கும் கேட்கும். கையில கிளவுஸ மாட்டினு இடி இடின்னு இடிச்சாருனா இருசப்ப கிராமணி தெரு வரைக்கும் கேட்கும். அப்படிப்பட்ட பரம்பரையில வந்தவடா. பரம்பரை பத்தி ஏன் பேசுற? இப்ப என்ன போச்சு மாமா? இதுக்கு மேல என்னடா ஆகணும்? அன்னைக்கு பிராத்தல் கேசுங்களை ஏத்தின்னு போயிட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அலைய விட்டேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களை பார்க்கும்போது அப்படின்னு தோணல மாமா. ஃபேமிலி பொண்ணாட்டா இருந்துச்சு. அதான் அங்கே சாவடா கைதன் விட்டுட்டு வந்திருப்பேன். என் சம்சாரத்தோட தம்பி ஆச்ச, இந்த சீமா கோயில்சாமியோட பேர் கெட்டு போயிடுமே நினைச்சு பணத்தை கட்டி கூட்டி வந்த. இனிமேல் அப்படி எல்லாம் செய்ய மாட்டோம் மாமா. அஞ்சல கூட்டிங்களப்பா? கலெக்ஷன் வாங்கிக்கமா. கலெக்ஷன் எடு. இன்னைக்கு வரவு இல்ல, எல்லாமே செலவு தான். ஏன் கலெக்ஷன் டல்லு? ஏன் டல்லு? ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் கண்டடம்லாம் பாம் வச்சிருக்காங்கன்னு வதந்தி. ரோட்ல ஜனமே இல்ல, ஆராயத்தும் போறது. சும்மா கதை விடாத, ஏதாவது கிராக்கி கிடைச்சிருக்கோம். பேசினதுக்கு மேல அஞ்சு பத்த புடுங்கி இருப்பான். இன்னைக்கு இது போதும் நினைச்சு கஞ்சா ஜிஞ்சர் அடிச்சு எங்கயோ தூங்கி இருப்ப. இத பாருறா, இன்னைக்கு டல்லான கலெக்ஷனை நாளைக்கு ஃபுல்லாக்கி காட்டணும். இல்ல மக்கா நாளைக்கு வண்டி கிடையாது, மாடு மேய்க்க வேண்டியதுதான். நான் பாட்டு சொல்லிட்டு இருக்கிற அங்கனடா லுக்கு கொடுக்குற, போடா வெளியா. இன்னும் யாரெல்லாம் கலெக்ஷன் கொடுக்கணுமா? கேசவலு, முருகேசன், ராமசாமி, மாரி. முதலாளி யாருமா? மாரிப்பா. அடேடே மாரியா, பாப்பா மாரி. முதலாளி வணக்கம். வணக்கம். சௌக்கியமா? சௌக்கியம் முதலாளி. கலெக்ஷன் எல்லாம் எப்படி? உங்ககிட்ட வண்டி எடுத்துட்டு போனா கலெக்ஷனுக்கு என்ன பஞ்சமா? இந்தாங்க முதலாளி, வாடகை 10 ரூபாய். இந்தாமா. இந்தாங்க இன்னும் 10 ரூபாய். இது எதுக்குப்பா? என் பணம் உங்ககிட்ட அட்வான்ஸா இருக்கட்டும். என்னைக்காவது ஒரு நாள் கலெக்ஷன் கம்மி ஆகிட்டு அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இவன் தொழிலாளி, என்கிட்டயும் 10 பேர் வண்டி எடுக்கிறாங்கப்பா. எல்லாரும் பாக்கி சொல்றானுங்களே ஒழிய பணத்தை கொடுக்கறதே இல்ல. நீ ஒருத்தன் தான் வாடகையும் கொடுத்து அட்வான்ஸா காசும் கொடுக்கற. உன் மாமனும் இருக்கிறானே பண்ணி தலைய, அவன் திங்கிறதுக்கு தான் லாயக்கு. நீங்க ஏதோ குடும்ப விஷயம் பேசுறீங்க, நான் வர்றேன். அது சரி, என்ன இவ்வளவு சீக்கிரம் சவாரியை முடிச்சுக்கிட்ட? இன்னைக்கு சாயந்தரம் மேடையில தலைவர் பேச போறாரு. இப்போது தலைவர் அவர்கள் பேசுவார்கள். எனது அன்புக்குரிய பேட்டை வாழ் பெருமுடி மக்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த கூட்டத்தின் தலைவர் அவர்களே, இந்த பேட்டைக்கு என்னை வரவழைத்த அன்பு சகோதரன் மாரி அவர்களே, மகளிர் அணி தலைவி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரிசிக்கும் பருப்புக்கும் எண்ணெய்க்கும் நாம் என்றைக்கும் அலைந்து கொண்டுதான் இருக்கிறோம். அது தாராளமாக கிடைப்பது எப்போது? இடிக்கும் மழைக்கும் மின்னலுக்கும் நீங்கள் பயந்து கொண்டு இன்னும் எத்தனை நாள் வாழ்வது? நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிம்மதியாக தூங்குவது எப்போது?
ஏதை எழுத கண்ணீர் கூறிய வாளே ஆகும். அவர்கள் கண்ணீர் மாறா என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணிக்க நான் தயாராக இருக்கிறேன். உடல் பொருள் கரெக்ட், ஆவிங்கிறார். அது என்னடி, ஒருவேளை சித்து போன அப்புறம் ஆவி வந்து மிரட்டாவே என்னவோ? அமைதி, இதை இருக்கிறாரே மாறி. இவர் சேற்றிலே முளைத்த செந்தாமரை, குப்பையிலே கண்டெடுத்த கோமேதகம். இவரை போன்ற உண்மை தொண்டர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை என் போன்ற தலைவர்களுக்கு எந்த குறையும் இல்லை என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒன்று கூறுகிறேன், அன்பு சகோதரன் மாறிக்கு நான் என்றென்றும் கடமைப்பட்டவன். இன்னும் பேச இருக்கிறேன், இருந்தாலும் வெள்ளத்தில் வெந்து கொண்டிருக்கும் பாமர மக்களை சந்திக்க இருப்பதால் என்னுடைய பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன மேடையில தலைவர் உங்களை தூக்கோ தூக்குன்னு தூக்குனாரு? இதுக்கு மேல தூக்குனா கிளாஸ் உடைஞ்சு போயிருண்டா. டே, ஈரல் இருக்கா? இதெல்லாம் சாப்பிட்டா ஈரல் எப்படா இருக்கும்? நம்ம கிட்ட இல்லன்னு தெரியும். என்னது, நம்ம கிட்டியா? என்னை உன்னோட சேர்த்துக்கிட்டியா? என்கிட்ட இல்ல, அதனாலதான் கேட்டேன். உங்ககிட்ட இல்ல, அதெல்லாம் கடையில் இருக்கும். குடல் வாங்கி சாப்பிடு. அண்ணன் கணக்குல குடல் கொடு. அதுக்கு நானா? அண்ணே, ஒரு அரை குடின்னு. அப்படியா? இந்த வாடையில அரை கேட்டேன். அப்படியா? இந்த சொல்றது கொஞ்சம் விவரமே சொல்ல. சரக்கு வெள்ளக்காரன் காலத்துல இருந்த மாதிரி இல்லப்பா. அப்புறம் எதுக்கு வெள்ளக்காரனை விரட்டினீங்க? வெள்ளக்காரனையும் விரட்டி போடுவீங்க, சரக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்க. சுதேசி, இதையாவது ஆதரி நல்லா சொல்லு. யாரியாது ஏயா பெருசு, எத்தனை வருஷமா நீ சாப்பிடுற? 15 வயசுல இருந்து குடிக்கிற. இப்ப உனக்கு வயசு என்னாச்சு? இப்ப 83. பிராண்டி விஸ்கி சாப்பிடுறவன் எல்லாம் 35-40 போயிடுறான். இதுக்கு 80 வயசு. ஒருவேளை ஆயுள் வரத்துக்கு இதுதான் நல்லதோ? ஆல் கிளாஸ் பீப்புள்ஸ் சொல்றாங்களே, அது இவங்க தான். அது எப்படின்னு? எல்லாரு கையிலும் கிளாஸ் இருக்கு. தீத்து கட்டாம விட மாட்டேன். எதை கையில் இருக்கிற சரக்கியா? ஒரு பாட்டிலுக்குள்ள காதல், வீரம், சோகம், பைத்தியம், டிராஜடி இத்தனையும் வச்சிருக்கான். இத முத முதல்ல கண்டுபிடிச்சவன் எப்பேற்பட்டவனா இருப்பான். அவன் வாழ்க. என்னடா நடு வீட்டுல வந்து ஒத்தகால நிக்கிற? எங்க ரிக்ஷா ஸ்டாண்ட்ல ஒருத்தன் கேக்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அது என்ன, ரிக்ஷா ஸ்டாண்டா இல்ல சந்தை கடையா? என்ன கேட்டானுங்க? ஒண்டி கட்டையாகிறிய, ஏதான கல்யாணம் கல்யாணம் பண்ணி கூடாதான்னு கேக்குறானுங்க. பரவாயில்லையே, சட்டசபை மாதிரி நல்லாவே கேள்வி கேக்குறானுங்களே. நறுக்குன்னு பதில் சொல்ல வேண்டியதானடா. யாராவது நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு? இது யாராவது ஒரு பொண்ணா? ஆடி மாசம் கீரை தண்டு மாதிரி எங்க அக்கா மகன் அஞ்சலி இருக்கும் போது அடுத்த முகூர்த்தத்திலே உனக்கு அவளுக்கு கல்யாணம். அஞ்சல அஞ்சல, மாமாவும் தாத்தாவும் சம்மதிச்சிட்டாங்க, நீ தான் சம்மதிக்கணும். எதுக்கு? எதுக்கு? அவங்க அம்மா சாகும்போது என்ன சொல்லிச்சு? என்ன சொல்லிச்சு? என் மக அஞ்சலைய என் தம்பி கஜாவை தவிர வேற யாரும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு செத்துச்சுல. சாவறவங்க எதையாவது சொல்லிட்டு செத்துருவாங்க, இருந்து வாழறவங்களுக்கு தானே இருக்கு கஷ்டம். எனக்கு என்ன குறைச்சல்? உனக்கு குறைச்சல் இல்ல, ஆனா எனக்கு பிடிக்கலையே. ஏன், இந்த பேட்டையில வேற எவனாவது மனசை புடிச்சானா? அத பத்தி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் கேட்காம வேற எந்த சோமாரி கேப்பான்? இந்த மாதிரியோ கட்டுறான், அத பத்தி உனக்கு என்ன? என்ன தவிர வேற ஒருத்தன் எப்படி தாலி கட்டுவான்னு பாக்குறேன். என்னையாச்சு? என்ன பண்றது? சாப்பாடுக்கு என்ன பண்றீங்க?
சில சமயங்கள்ல நீ சொல்ற மாதிரி தான் நடக்குது. அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம் சார். இல்லப்பா சினிமாவை எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு தான் நீங்க வெளிய விடுறீங்க. ஒரு தடவை என்ன 10 தடவை பார்த்துட்டு தான் அதை வெளிய விடுறோம். அப்புறம் ஏன் சில சமயங்கள்ல ஒரு மாதிரியா இருக்கு? இங்க தான்ப்பா வண்டி நிறுத்திக்க. சார் எல்லாரும் இருக்காங்க சார். ஆமாப்பா. அப்படி வண்டி ஓரமா நிறுத்துப்பா. எவ்வளவு ஆச்சு? பரவாயில்ல சார். இந்தா வேணாம் சார். சும்மா வச்சுக்க. சரி சினிமாவில் நடிக்கிறியா? இப்ப வேணாம் சார், இன்னொரு சந்தர்ப்பத்தில் நான் நடிக்கிறேன். சரி வரட்டுமா? வாங்க சார். சார் இவர் யாரு சார்? இவர் தான் ப்ரொடியூசர். ப்ரொடியூசர்? ஐயோ பாவம். ஏன் சார் விஷால வரீங்க? கார் என்னாச்சு? ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன ரிப்பேர். ஆமா ஆர்டிஸ்ட்ல வந்துட்டாங்களா? எங்கள் தலைவர் வணக்கம். கண்ணியப்பா சௌக்கியமா? சௌக்கியங்க. உனக்கு பேரை பிறந்த பிறந்துருச்சா? ஆயிடுச்சுங்க. என்ன பேர் வச்ச? வச்சுட்டேங்க. மாத்தி சிங்க பூர்ணவை. அதனங்க ஊர் பேரை சொல்றீங்க? நீ மட்டும் லோக்கலா பழனி சிதம்பரம்னு வைக்கல, அது மாதிரி சிங்கப்பூர் அமெரிக்கன் வைய. நிறுத்துப்பா. அம்மா சரோஜா குழந்தை எப்படி இருக்கு? எனக்கு என்ன கல்யாணமே ஆகலீங்க. உனக்கு ஒரு அக்கா இருக்குல்ல? ஆமா. அந்த குழந்தையதான் கேட்டேன். சௌக்கியமா? போ போ போ. ஊரே அவர் பின்னால போகுது. வணக்கம். என்ன மீனா? என் பேரு மீனா இல்ல, அஞ்சல. மீன் குழம்பான்னு கேட்டேன். மீன் அறிஞ்ச மீன் குழம்பு தானே வைப்பாங்க. புத்திசாலித்தனமா பேசுறது. மீன் குழம்பு தலைவர சாப்பாடு இங்க வச்சுக்குவோம். வச்சுக்குவோம். நல்ல மீன் துண்டா வேயுமா? ஐயா எத்தனையோ தடவை இந்த பேட்டைக்கு வந்திருக்கீங்க, இன்னைக்குதான் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த குடிசைக்குள்ள வந்து மீன் குழம்பு சாப்பிடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க. ஏயா நாங்கெல்லாம் குடிசைக்கு வரக்கூடாதா? குடிசையை வச்சுதான் நம்ம நாட்டுல எல்லாமே. குடிசை இல்லைன்னா நம்ம நாட்டுல பல அரசியல் கட்சிகளே கிடையாது. அது சரி தலைவர். வந்தவங்க எல்லாம் மேடை மேல ஏறி குடிசை உழைப்போம் குடிசை உழைப்போம் சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் நீண்ட நாள் யோசனைக்கு பிறகு சொல்றேன், தென்னை மரங்களை ஒழிச்சாத்தான் குடிசையை உழைக்க முடியும். அப்புறம் தேங்காய்க்கு என்ன செய்வ? தேங்காய் எண்ணெய்க்கு என்ன செய்வ? கொஞ்ச நாளைக்கு ஜனங்க தலைக்கு எண்ணெய் வைக்காம அலையிட்டு. இது அதை விட நல்லா இருக்கு. ஒரு சின்ன விண்ணப்பம் இங்க வைக்கலையா? ஷோ ஐயா, என்கிட்ட ஏற்கனவே 40 சைக்கிள் ரிக்ஷா இருக்கு. இன்னும் ஒரு 50 சைக்கிள் ரிக்ஷாவுக்கு லோன் போடலாம்னு இருக்கிறேன். நீங்க தான் மனசு வைக்கணும். என்னங்க இது வந்த இடத்துல? அவர் என்ன கேட்டாரு? 50 மாருதி காரா கேட்டாரு, 50 சைக்கிள் ரிக்ஷா தானே கேட்டாரு. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நாளைக்கே இங்க வந்து நிக்கும். அம்மா கருவாடு எடுத்து வை. ஐயா அல்ல, வேணாமா. நல்ல கருவாடுங்க. செத்ததுக்கு அப்புறம் நல்ல பேர் எடுக்கிறதே கருவாடு ஒண்ணுதான். கொஞ்ச நேரத்துக்கு அண்ணே, என்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க அண்ணே, வயிறு ரொம்ப வலிக்குது அண்ணே, சீக்கிரமா கூட்டிட்டு போங்க அண்ணே. ஐயா கொஞ்சம் இறங்க, இந்த அம்மாவை ஆஸ்பத்திரி கொண்டு விடணும். அதெல்லாம் முடியாது, நானும் அவசரமா போகணும். நீங்க பேசினது 5 ரூபாய், 10 ரூபாயா தர வண்டி விட்டு இறங்க. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நான் எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் விட்டுட்டு நீ யார வேணும்னாலும் ஏத்திக்கிட்டு போ. நீங்க எங்க போகணும்? மாட்டு ஆஸ்பத்திரிக்கு. இப்ப நீ இறங்கலன்னா மயானம் போய் சேர்ந்துருவேன். இறங்கியா? இறங்கியா? யோ, நான் யாருன்னு தெரியாம என்ன அவமானப்படுத்திட்ட? உன்னை எங்க சந்திக்கணுமோ அங்க. டேய், இந்த அம்மா இருக்காங்களேன்னு பாக்குறேன், இல்லன்னா உன் முட்டை மண்டையில குதிரை நடத்த அடிச்சிருவேன். தலைய பாரு முட்டை கோசு மாதிரி. போடா அம்மா, ஏறுங்கம்மா. பாத்து மெதுவா, இந்த கம்பி பிடிச்சுக்குமா. ஏமா புள்ள தாச்சி பொம்பளையா இருக்கீங்க, வரும்போது கூட துணைக்கு ஒரு ஆள் கூட்டி வர வேண்டாம். நான் கட்டிக்கு போற பொண்ண கட்டி புடிச்சு தூக்கி போறது கூட உரிமை. ஒன்னும் கேட்க முடியாது. வாடியா
துபாய் இவர் பெரிய சுல்தான் லயனா எண்ணெய் கிணறு வச்சிருக்காரு, அத நான் புழைக்க வந்துட்டேன். போடா பிசுராத்து, நீயும் சோத்துக்கு ரிக்ஷா ஓட்டுற, நானும் ஓட்டுறேன். ஏய், நான் என்னத்துக்குடா சோத்துக்கு ரிக்ஷா ஓட்டுறேன்? என் மாமா பொண்ண கட்டின்னு ரிக்ஷா ஓனர் ஆக போறேன். நீ ஓனர் அப்புறமா ஆகு, இப்ப இவங்க விளையாடணும், நீ இடத்த காலி பண்ணு. ஏண்டா என் பேட்டைக்கு வந்து என்னையே இடத்த காலி பண்ண சொல்றாங்க சோமாரி? என்ன தவிர வேற எவன் தொடுவான்? மாமா மகன ரோடு புறா வந்து தொட்டி பார்க்க சொல்லுதா? இப்படி ஒரு மச்சான் எனக்கு வருவான்னு தெரிஞ்சிருந்தா இவங்க அக்கால நான் கட்டியே இருந்திருக்க மாட்டேன், எட்டியே இருந்திருப்பேன். எல்லா வீட்லயும் மச்சினாலதான் தகராறு. கரெக்டா சொன்னமா. இந்த வர்றா இன்னொரு தடவை நடு ரோட்ல என் பொண்ணு கிட்ட தகராறு பண்ண அந்த மாரி அடிச்சன அது பெருசில்ல, நானே உன்னை மாறி மாறி அடிப்பேன். மாமா சிரதம் போட்டா சோமாரு கோயின்சாமி பிள்ளைய கொக்கன்னு. ஒரு பாவம் செய்யாத எறும்பத்தான கொல்ல முடியுது. கொல்லுங்க கொல்லுங்க. யாருங்க வீட்ல? நீங்களா? அப்பா இல்ல, அப்பா வெளியே போயிருக்காரு. சிக்ஸா வாடகை கொண்டாந்துருக்கேன், கணக்கு பண்ணி கட்டணும். கொடுங்க, நானே கணக்கு பண்றேன். நீ கணக்கு பண்ண ஒப்பா ஒத்துக்குவார? கோச்சுக்க மாட்டாரு? நானும் கணக்கு பண்ணுவேன். இந்தாங்க. என்னங்க எண்ணி பார்க்க வாங்கிட்டு போறீங்க? நீங்க கொடுத்தீங்கன்னா எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, கரெக்டா இருக்கும். அது என்ன, ஏ மேல மட்டும் உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை? உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க நல்ல மனசும் எனக்கு தெரியும். ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் வரேன். கொஞ்சம் இருங்க, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், பாயசம் சாப்பிட்டு போங்க. எனக்கு பாயசம் வேணாங்க. இந்தாங்க. வேணாங்க. பரவாயில்ல. வேணாங்க. குடிங்க. வேணாங்க. அட குடிங்கடா. கு
பிடிக்க சொல்றீங்களா? என்ன பாதி வச்சிட்டீங்க? எல்லாத்தையும் குடிங்க. போறங்க. குடிங்க. போறங்க. பரவாயில்ல குடிங்க. போறங்க. மீதி யார் குடிக்கிறது? பூனைக்கு வைங்க. எதுக்கு? என்னங்க? ஏ ஏச்சி நீங்க குடிக்கிறீங்க? ஒரு ஆணோட ஏச்சிய ஒரு பொண்ணு குடிச்சா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னு நீங்க யோசிங்க. தன்னால புரியும். தன்னால புரியுமா? ஓ ஓ ஆயிச்சல கிடைக்கிச்ச ககாபா. ஹாய் என்ன சார் சாப்பிடுங்க? இப்ப ஆர்டர் பண்ணா ரொம்ப லேட்டா கிடைக்கிறது. ஆனியன் ரவா தோசை. அதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுமா? ஆமாமா, நீங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் சரக்கு மாஸ்டர் எழுப்பி ரவைய வறுத்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டி போட்டு தோசைய வாத்து கொண்டாடணும்ல. அவ்வளவு வேலை இருக்குதுல்ல. அதே தோசைய ரெண்டு முருகலை முறுக்கி லேட்டா கொண்டு வா. போ. இப்படி ஒண்ணா ஒட்டு உட்கார்ந்து பேசுறதுதான் ஹோட்டல்ல ஃபேமிலி ரூம் செட்டப் பண்ணிருக்காங்க. கிட்ட வாயேன். ஆமா, இது ஒப்ப சார்பட்டா பரம்பரை. நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா நீ என்ன செய்வே? அவர் தூங்கும் போது காலை தொட்டு கும்பிட்டுட்டு உங்க கூட ஓடி வந்துருவேன். இது எல்லா சினிமா கதை நான் சொல்ற டைலாக் தான். நீ மாத்தி சொல்லு. சினிமால சொல்றாங்களோ டிராமால சொல்றாங்களோ நான் உங்க கூட வந்துருவேன். ஏன், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த பஞ்சர் ஓட்டுறாங்களா, அதுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் மிஷின் இருக்கு? இருந்தாலும் இருக்கும். உட்கார். என்ன தூண்டுறா? அது வந்து அது நானே சொல்லிடுறேன். ஏயா, இந்த டீம் மாஸ்டர் வேலு பைய வள்ளி பொண்ணு இழுத்துட்டு ஓடிட்டானே. ஆமாங்க, அவ அப்பங்காரன் இடிஞ்சே போயிட்டான். இது மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்தி இழுத்துட்டு ஓடுறவனுங்களே மாறுகால் மாறுகை வாங்கினையா? அது சரி, உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு காலகாலத்துல ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. இல்லனா அது எவனையாவது லவ் பண்ணி அவன் இழுத்துட்டு ஓடிட்டானா? என் பொண்ண ஒருத்தன் லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடிடுவானா? வெங்காயம் இருக்கிற மாதிரி ஸ்லைஸ் பண்ணிட மாட்டேன். என்ன எப்படி அடிச்சிட்டீங்க? தெரிஞ்சவனாச்சேன் விட்டேன், இல்ல எடுத்து சொருகி இருப்பேன். யாராங்க? ரெடி சார். எங்க ஆணவே காணோம். ஓ, ஜாலியா பேச வந்தாங்க போல இருக்கு. யோ சார், இங்க வாயா. இப்ப அர்ஜென்ட்டா என்னயா கிடைக்கும்? ஆனியன் ரவா தோசை. ஆனியன் ரவாவா? இந்த ஹோட்டல்ல அதானே லேட்டா கிடைக்கும். இல்ல, இப்ப உடனே கிடைக்கும். என்ன? நாம வெட்டு குத்துன்னு பேசணுமா? பயம் பயந்துட்டான். சாப்பிடு. என்னப்பா இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, வேலை செய்யாம தூங்கி வளரிய, என்ன அர்த்தம்? ராத்திரி நைட் ஷோ ரெண்டு பார்த்தேன், அதனால தூக்கம் தூக்கமா வருது. நம்ம ஊர் கோட்டையில நைட் ஷோ ஒண்ணு தானே, நீ எப்படி ரெண்டு பார்த்த? ஒண்ணு கொட்டைக்கு உள்ள பார்த்தேன், இன்னொன்னு கொட்டைக்கு வெளியில பார்த்தேன். வெளியில பாத்தியா? அது என்ன பாட்டம்? வந்து உள்ள பார்த்ததை விட வெளியில பார்த்தது அருமையான ஆட்டம். ஒரு ஜோடியின் கண் கொள்ளா காதல் காட்சி. செந்தில் யாருப்பா அது? சொல்றேன், நம்ம பேட்டையை சேர்ந்த, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச
நம்ம கூட ஒன்றி பழகிய ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும். இந்த மாவா நான் இல்லைங்க, அது அம்மா இல்லப்பா, பொண்ணு. பொண்ணு சரி சரி, செந்தில் சீக்கிரம் சொல்லு, சொல்லு செந்தில், செந்தில் சொல்லு, சொல்லு செந்தில், சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு பார்த்த ரகசியத்தை காசு வாங்காம சொல்லுவனா? டிக்கெட்டுக்குள்ள ரூபாய் கொடுங்க, அப்புறம் சொல்றேன். அப்படியா? இந்தா சொல்லு சொல்லு சொல்லு. இந்தா ஏன் பங்கு கொண்டா? இந்தா ஏன் கேட்டனா? என்ன நல்ல குறையுது? குடு. இந்தாங்க என்ன 190. ஆய் குளத்துக்கு தனியாடா? செந்திலே எல்லாரும் வைக்கறாங்க. அவரு கதை சொல்லப் போறாரா? மேடையில தான் கதை சொல்லுவாங்க. இப்ப பட்டரேலி ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா. என்ன கதை? காதல் கதை. காதல் கதையா? நீ எல்லாரும் வாங்கடி கேக்கலாம். உட்காருங்க 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 உட்காருங்கயா. ஆமா, இப்படி உட்கார்ந்துட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் காசு யார் கொடுப்பா? நீ குடு, எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த 10 ரூபாய் வெச்சுக்கோ. சீக்கிரமா சொல்றேன், இப்படி தப்பான கதைய சொன்னா கூடுவீங்க, நல்ல கதைய சொன்னா ஓடுவீங்க. என்ன உலகம் ஐயா? நைட்டு பொல்லாதவன் படத்தை நானும் பார்த்துபுட்டு போறப்போ, பொடிநடைய நடந்துக்குன்னு பீச்ச பக்கம் வரப்போ, தம்மடிச்ச வெளிச்சத்துல தெரிஞ்சது ஒரு ஜோடிதான், தவடிச்சு நின்னு இருந்தான் நம்ம பையன். நம்ம பையன் மாறிதான். மாறியா? அப்ப கூட நின்ன குட்டி யாரு? சல அஞ்சல. அஞ்சலையா? ஆமா, மாறிய மாறி மாறி அணைச்சுக்கிட்டா அஞ்சல. அங்க யாரும் இல்ல அதனால அஞ்சல. அப்புறம் ஆரம்பமாச்சு ஒரு டூயட்டு, கங்கை அமர்ந்தானே போட்டு வச்ச புதுமெட்டு. ஒன்ன பார்த்தா சூடாவது, பெரும் பாடாவது, நீதான் பேச ஏதாவது, ஓம் பேச்ச கேட்டு நாளாவது. என்ன பண்ணினாங்க சொல்லிருங்க அண்ணாச்சி. ராசா போல ராணி போல ரெண்டு பேரும் மாறித்தான், ராஜயத்தை சுத்து நாங்க ரிக்ஷா மேல ஏறித்தான். காட்சி என்னங்கன்னு சொல்ல வேணும் நீங்க, ஆசையத்தான் அடக்கிக்கிட்டு தவிக்கிறோமே நாங்க. வைக்க போற பக்கமாக நிக்கிறாங்க பாரு, பொத்துக்கிட்டு ஊத்துதடா வானத்துல நீரு. நான் சொன்னதை யார்த்தையும் சொல்லாதீங்க, ரகசியமா வச்சுக்கங்க. நான் ஒரு மடையன், கூட்டத்தை குட்டி சொல்றதையும் சொல்லிவிட்டு சொல்லாம இருப்பாங்களா? வந்த வழி விட்டுட்டு பொது வழி கிளம்பி இருப்பாங்களா? இந்நேரம் உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் அப்பனுக்கு அப்பனா, ஆத்தாளுக்கு ஆத்தாளா, மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்த என்ன நீ ஏமாத்திட்டிய? மாறி முத முத என் வீட்டுக்கு முன்னால வந்து நின்னு, முதலாளி ஒரு வண்டி கொடுங்க ஓட்டி பொழைச்சுக்கிறேன்னு கேட்ட, நம்பி நானும் உனக்கு வண்டி கொடுத்த, எனக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா? முதலாளி, இது ஒண்ணு அம்பிகாவதி அமராவதி காதல் இல்ல, சாதாரண மாறி அஞ்சல காதல் தான். இதுக்கு போய் இப்படி கத்தி ஊரை கூட்டிட்டீங்களே. என் வாழ்க்கை துணியா, மாறி நினைச்சு தப்புன்னு சொல்லிடுங்க, என்ன நானே மாத்திக்கிறேன்.
பேசாத ரெண்டு பேருமா சேர்ந்து சீமா கோயில்சாமியுடைய கௌரவத்தை கெடுத்தீங்க. இனிமே உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட போறதில்ல. ஆமா மாமா, இவங்களை சும்மா விடக்கூடாது. கரெக்டா மாப்பிள, நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அஞ்சலிக்கும் மாரிக்கும் உடனே கல்யாணம். மாமா, வாசல்ல இருந்து வாராவது வரைக்கும் எல்லாருக்கும் போய் சொல்றா கல்யாணம்னு. மாமா போட நான் ஆடி போயிட்டேன் மாமா. முதலாளி மாமா. ஆமா, நீங்க சந்தோஷப்பட்டாலும் அதே சத்தம், கோபப்பட்டாலும் அதே சத்தம். நீங்க ஒரு தாறு பூசின தங்க கட்டி மாமா. அப்பா நான் பயந்தே போயிட்டேன். எங்க அப்பா நல்ல அப்பா. எங்க மாமா நல்ல மாமா. கவலைப்படாதீங்க, ரெண்டு பேருக்கும் உடனடியா கல்யாணத்தை முடிச்சிடறேன். ஆஹா, எங்க கல்யாணத்தை நானே என் சொந்த செலவுல எங்க தலைவர் தலைமையில் தான் நடத்துவேன். நடத்து. இனிமே இந்த நாட்டுல இப்படிப்பட்ட காதல் கல்யாணங்கள் தான் நடக்கணும். அப்பத்தான் வரதட்சணை கொடுமை ஒழியும், ஜாதி பிரச்சனை இருக்காது. நீ முதல்ல உங்க தலைவர்கிட்ட போய் தேதி வாங்கிட்டு வா. தலைவர தேதி அங்க அங்க. மாமா கொஞ்சம் ஓரம் கட்டிக்க. மாப்பிள்ள தேதி அஞ்சலி நான் கட்டிக்கிறதுக்கு அவங்க அப்பா சம்மதிச்சிட்டாரு. நீங்க மனசு வச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். மனசு நெய்ய வைக்கிறது, உனக்காக உயிரையே கொடுப்பேன். உயிரை அப்புறம் கொடுங்க, முதல்ல கல்யாணத்துக்கு தேதி கொடுங்க. நீங்க கல்யாணத்துக்கு வரணும், நீங்க தான் தாலி எடுத்து கொடுக்கணும், நான் தான் தாலிய கட்டணும், அத போட்டோ புடிச்சு எல்லா பேப்பர்லயும் வரணும். அதான் என் ரொம்ப நாள் ஆசை. செஞ்சிட்டா போது, ஏழை எளிய உள்ளங்களை எந்த விதமான செலவு இல்லாம வாங்கி தந்த உண்மையான தொண்டனாச்சு. உன் கல்யாணத்துக்கு வராம இருப்பனா? தேதிய கொடுங்க. தை மாசத்துல ஏதாவது ஒரு தேதியை வச்சுக்க. எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் கேன்சல் பண்ணிட்டு உடனே வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அது சரி, இனிமே அஞ்சல கையால தினமும் மீன் குழம்பு தான். போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. ஆமா, கல்யாணத்தை எங்க வச்சுக்க போற? நம்ம பேட்டையில தான். பசங்க கிட்ட சொல்லி வரவேற்பு வாட வேடிக்கை எல்லாம் தூள் தூள் கிளப்பிடுறேன். உன் பேத்தி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போவேன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டே நியாயமா? நயனா, நீ என்ன பரம்பர? உன் கட்ட இப்படி நீட்டி படுத்துருச்சு பாகு. இருந்து ஆசீர்வாதம் பண்ணாம போயிட்டே தாத்தா. கூட்டி போங்கம்மா. ஏய் தாத்தா பூட்டாரு, இன்னைக்கு எல்லாம் ஐயா செலவு தான், நல்லா சாப்பிடுங்கடா. ஏய் இந்த துட்டு. இறங்கடா பணத்தை, தாத்தாவுக்கு மாலை போடணும். இத பாரா, ஒரு தடவை தூக்கிட்ட பணத்தை மறுபடியும் இறக்க கூடாது. டேய், உனக்கு மாலை போடணும்னு ஆசை இருந்தா சுடுகாட்டுல வந்து போடு. முடியாது, இறங்குங்க பணத்தை, இங்கேதான் போடலாம். டேய், தகராறு பண்ணாம மரியாதையா போயிடு. டேய், பணத்தை இறக்கலாம், அல்லாதே இங்கே பொழுதுடுவேன். ஏதாவது பண்ண கத்தில சொருவிடுவேன். டேய், என்னங்கடா உங்ககிட்ட மட்டும்தான் கத்திக்கிட்டா தபார், என் கையிலயும் கத்திக்கிட்டு கீசிடுவேன். எல்லா பயலும் ஓடிட்டானுங்க, யாராவது நாலு பேர் கூப்பிடுப்பா, தூக்கிடுவோம். இருங்க, இப்பதான் கத்திய உருவிட்டு ரெண்டு பேர் ஓடி இருக்கானுங்க, அதுல ஏதாவது ஒண்ணு போனமா தான் வரும், அதையும் இதோட வச்சு தூக்கிடுவோம். பின்ன இவனுக்கெல்லாம் தனியா பாடம் கட்ட முடியுமா? என்னப்பா நீ இங்க உளுந்து கிடக்குற, ஃபுல்லா போட்டுக்கினியா? அளவோட குடிக்க கூடாது, குடிக்கிறவன் பேரெல்லாம் கெடுக்கிறியே. ஏன்பா குடிச்சிட்டு இந்த கூத்த அடிக்கிறானுங்களே, இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா? நாட்டுல குடிய தயார் பண்றதே எட்டு கம்பெனி தான் இருக்கு. குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த எட்டு கம்பெனிக்கு போன் பண்ணி இத தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கிட்ட தனித்தனியா போய் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும்? நடக்காதுதான். இதுக்கு என்னப்பா வழி? நம்ம தூக்குவோம். ஐயோ, இதுக்கெல்லாம் 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்களே. இனிமே 2 பேர் தான்.
தூங்குங்க. நைனா கத்தாதீங்க, காரியத்தை முடிச்சுட்டு நைட் ஷோ நான் சினிமாவுக்கு போகணும், டிக்கெட்டை வேற வாங்கி வச்சிட்டேன். செல்ல கிளியே மெல்ல பேசு. என்னடா அது குழந்தை கத்துற சத்தம் கேக்குது? அட குழந்தைதான், வாத்தியார் படத்துல வந்த மாதிரியே நிஜமாலுமே போட்டு போயிட்டாங்களா? என்னது குழந்தை விட்டு கடைக்கடைக்கு போயிட்டாங்களா? யாருதுங்க குழந்தை? இந்த மாதிரி இருட்டுல விட்டு போறது தப்புங்க, வந்து தூக்கிட்டு போங்க. ஐயா ஐயா, இன்னும் ஏன்னு கூட கேட்க போற, இவெல்லாம் நாட்டுக்கு தேவையா? அம்மா குழந்தை நம்மளுதுங்களா? நம்ம குழந்தையா? உனக்கு எனக்கு பிறந்த குழந்தையா? மூஞ்சி முகர கட்டி மாதிரி இடிச்சனா? ஓ நீங்க அப்படி புரிஞ்சிட்டீங்களா? ஆமா. அம்மா குழந்தை உங்களுதுங்களா? ஐயா எனக்கு கல்யாணமே ஆகல. கல்யாணம் ஆகாம குழந்தை பிறக்காதா? பத்திரிக்கையில நீங்க படிக்கிறதே இல்லையா? யாருடைய குழந்தை? ஐயோ யாரு பெத்த குழந்தை? இப்படி போட்டு போயிட்டாங்களா? குழந்தை ஒண்ணு இல்ல இல்ல. அப்ப போத்திட்டு படுறா. டேய் யாருடைய குழந்தை? என்ன அது, யார கேட்டாலும் என்னது இல்ல ஒண்ணு இல்லங்கிறீங்க. நான் மட்டும் ஏன் இறக்க பண்ணணும்? நானும் போட்டு போயிடுறேன். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே தயங்காதே. ஏண்டா இப்படி கத்துற? அதான் பாலை கலை கொண்டு வரல. என்னது உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்குது? ஜுரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குப்பா, குழந்தைய எடுத்துக்க. இந்த மருந்த மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு கொடுக்கணும். இந்த சுத்தம் நானே ரிக்ஷா ஓட்டுறவன் சார், மூணு வேளையும் பக்கத்துல உட்காந்து மருந்து கொடுத்தா என் புழப்பு என்ன ஆகுறது? அப்ப என்ன கொடுக்க சொல்றியா? நீலாம் ஏன் குழந்தை பாத்துக்கிட்ட? எனக்கு வேணும். என்னப்பா ஒண்ணு பேசாம நிக்கிறேன். வரேன் சார். பீஸ் போயிடுச்சா? பீஸ் பா பணம். ஓ அத மறக்க மாட்டீங்களே. மருந்து கொடுறா, அடம் பிடிச்சாதரா, மருந்து கொடுறா. டேய் டாக்டர் வேற உனக்கு பக்கத்திலே உட்காந்து மருந்து கொடுக்க சொல்றாரு, நான் சவாரிக்கும் போக முடியல. இப்ப என்னடா பண்றது? அழகி நிப்பாடுறா நிப்பாடுறா, அழகி நிப்பாடுறா, அழகி நிப்பாடுறா, அழகி நிப்பாடுறா. ஒரு பாட்டு ஒண்ணு பாடுறேன், அப்ப நிப்பாட்டி ஒண்ணு பாக்குறேன். செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு. பாடுறா. டேய் வாத்தியார் பாடினா குழந்தைகள்லாம் அழகி நிப்பாட்டிருது, நான் பாடினா நீ அழகி நிப்பாட்ட மாட்டேங்கிறியா? சரி பாலையாவது குடி. டேய் குடுறா. டேய் என்ன பண்ணலாம்? சரியான திமிர் பிடிச்ச குழந்தை, எதை எங்கெங்க வச்சு கொடுக்கணுமோ அங்க வச்சு கொடுத்தா தான் குடிக்கிறேங்க. குடிச்சிட்டியா? குடிச்சிட்டியாமா? ஆமாடி. ஓ பங்க போலாம். என்ன அஞ்சல, உனக்கும் மாரியனுக்கும் கல்யாணம் கல்யாணம்னு கேள்விப்பட்டோம், நாங்களும் பொருத்தமான ஜோடின்னு சந்தோஷப்பட்டோம். இப்ப என்னடா என்ன கையில குழந்தைய வச்சுக்கிட்டு தாள ஆட்டிக்கிட்டு இருக்காரு? இதுங்க செட்டப்பா. சி தப்பா பேசாத, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இருக்காதா? அங்க போய் பாரு, ஊரே கூடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. பெரிய மனுஷன் சொன்னா முறைப்பிய. யோ இந்தப்பா, எதையும் பறிகொடுத்து வீட்டுல உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, இப்ப என்ன நடந்து போச்சு? மாரி என்ன இருந்தாலும் குழந்தைய தூக்கிட்டு வந்தது தப்புதான். நடுராத்திரில குழந்தை கிடக்குது, வரவும் போறவெல்லாம் பாத்துட்டு போறான், என்னை விட்டு வர சொல்றியா? எது நான் செய்தி வில்லங்கம் தான், யாருக்கு பிறந்ததோ எவ பெத்து போட்டு போனாலோ. ஐயோ பாவம். இத வச்சு ஒவ்வொருத்தரும் வருவாங்க, மாரிய பிளாக்மெயில் பண்ணிடுவாங்க. கோடி கணக்கில் கொட்டி வச்சிருக்கேன், பிளாக்மெயில் பண்ண போறாங்க. பாவம் மாரி, அது உண்டு அது வேலை உண்டுன்னு இருந்தது,
இப்ப இந்த குழந்தையால நல்லா மாட்டிக்கிச்சு. அட என்னமா இது? ஒரு அனாதை குழந்தையை தூக்கிட்டு வந்தா நாட்டிலே இதான் பெரிய குற்றம்னு சொல்றீங்க. மத்தவங்க செய்யறதெல்லாம் ஒண்ணு இல்லாத மாதிரி பேசுறீங்களே. எவ பெத்து போட்டு போறானோன்னு சொல்றீங்க. ஆனா எவ பெத்தானு சொல்ல மாட்டீங்கறீங்களே. டேய் எந்திரிங்க. அட எடுத்து காலி பண்ணுங்க. வாங்க போலாம். எதை சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டாம். எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம ஊருக்கு மொத்தமா ஒண்ணா கூடி பெருசா விசாரிக்க வேண்டாங்க. குழந்தை நானே தூக்கிட்டு வந்தேன். எனக்கு வழக்கு தெரியாது. நானே வளர்த்துக்கறேன். வளப்பையா வளப்ப நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. உனக்கு எனக்கும் கல்யாணம்னு ஊரே பேசிட்டு இருக்க. இப்ப போய் குழந்தை கொண்டு வந்திருக்கியே. அஞ்சல இதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு சம்பந்தமே இல்ல. ஐயோ தெரியாதியா? இது சம்பந்தப்படுத்தி நம்ம பிரிச்சுடுவாங்க. அப்ப இந்த பையனுக்கு சம்பந்தம்னு பேர் வைப்போம். இத பாரியா, இந்த விளையாட்டு எல்லாம் வேண்டாம். மரியாதையா இந்த குழந்தைய கொண்டு போய் எங்கயாவது விட்டு. இல்லன்னா இல்லன்னா என்ன மறந்துரு. அஞ்சல அஞ்சல என்னடா இவ வேற இப்படி சொல்லிட்டு போறா? டேய் நீ எங்காவது போறடா. என்னடா இவனை எங்க கொண்டு போய் விடுறது? ஏப்பா மாரி, நாங்க காசி ராமேஸ்வரம் போய் ஒரு மாசம் ஆச்சு. ஊர்ல என்ன நடந்துச்சு? அங்கங்க மரியல் நடந்துச்சு, அத கண்டிச்சு மீட்டிங் நடந்துச்சு, சர்வகட்சி ஊர்வலம் நடந்துச்சு, பள்ளிக்கூடம் எல்லாம் மூடியாச்சு. நாங்க ஊர்ல இருக்கும்போது இதுதானே நடந்துச்சு? இப்போ அதான் நடக்குது, இனிமே எப்பவும் அதான் நடக்கும். நீங்க காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா இவங்க எல்லாம் திரிந்துடுவாங்களா? சரி அத விடுங்க, விஷயத்துக்கு வாங்க. நீங்க போன இடத்துல உங்களுக்கு குழந்தை குட்டி கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? நல்லா வேண்டிக்கிட்டோம். ரிஷிங்க சொன்னாங்க போனதும் புள்ள பிறக்கும்னு. ரிஷிங்க சொல்லிட்டாங்கல்ல, அப்ப கண்டிப்பா நடக்கும். சில்லற இல்லப்பா, உள்ள போய் அனுப்புறேன். சரி குழந்தை இங்க தள்ளிட வேண்டியதான். நல்ல நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன். இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னது குழந்தை? என்னங்க என்னங்க, இங்க வாங்களே, இங்க வந்து பாருங்களே. அட ஏது இந்த குழந்தை, எப்படி வந்தது தெரியலையே. என்னங்க இப்பதான குழந்தை இல்லன்னு காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்க, அதுக்குள்ள பிறந்துருச்சா? குழந்தை பிறக்கலப்பா, வேற கொண்டு வந்து போட்டிருக்காங்க. நல்லதுதானே, வளங்க. இவ்வளவு பெரிய சொத்துக்கு வாரிசு வேணும்னு வருத்தப்பட்டீங்கல்ல, அந்த காசி விஸ்வநாதனே குழந்தை கொடுத்திருக்காரு. விஸ்வநாதனும் குடுக்கல, வேலாயுதமும் குடுக்கல, பின்ன சூலாயுதம் கொடுத்தாரா? என்ன இந்த ஆளு, வேணும்னு கொண்டு வந்து போட்டிருக்காங்கய்யா. யாரு போட்டா என்னங்க? குழந்தை தானங்க, எடுத்து வளங்க. அது எப்படிப்பா, எங்களுக்கு பிறந்த குழந்தைய தானே நாங்க எடுத்து வளர்க்க முடியும்? இதுவும் பிறந்த குழந்தை தாங்க, மண்ணுல செஞ்சதா. இந்த குழந்தை என்ன செய்ய போறீங்க? வேலைக்காரன் வந்த உடனே தூக்கி குப்பத்தொட்டில போட சொல்ல போறேன். குப்பத்தொட்டில போட்டா நாய் நரி கவ்விருங்க. இந்த பாவ காசிக்கு போனாலும் உங்களை விடாது. பேசாம இதை நானே எடுத்துட்டு போய் எங்காவது விட்டுறேன். வண்டி வாடகை. இந்த வீட்டுக்கு திருஷ்டி பொம்மை வேறையா? அதான் கீழே ரெண்டு நிக்குதே, அப்புறம் எதுக்கு மேல? இவெல்லாம் பொம்பளையா? இல்ல ராட்சசி. இவளுக்கு புள்ளையே பிறக்காது. தாயா இவா? இல்ல பேய். சாக வேண்டிய இவளையெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க, வாழ வேண்டிய தாயெல்லாம் கொன்னுட்டாங்க. என்ன பாரிக்ஷா, வருமா? ரிக்ஷா தானா வராது, ஏறி மிதிச்சா வரும். சரி ஏறி மிதி, பிள்ளையார் கோயில் வரையிலும் போனோம். என்ன கேக்குற? லட்ச ரூபாய் கொடுங்க. அட என்ன நீ, பின்ன என்ன சாமி? இந்த அருக்கு பிள்ளையார் கோயில், இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஒரு ரூபாய் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு பன்னன் டீயும் சாப்பிடுவேன், இல்லன்னா பட்டினி கிடப்பேன். ஏறி குந்துங்க. சரி வாடி. ஆமா கையில என்ன குழந்தை? பின்ன குழந்தைய காலியா வச்சுக்குவாங்க. அட அது இல்லப்பா, குழந்தைய கையில வச்சுட்டு ரிக்ஷா எப்படி ஓட்டுவேன்? இந்த அம்மா இருக்காங்களே அவங்க கிட்ட நான் கொடுத்துருவேன், நீங்க இறங்கும் போது திருப்பி வாங்கிக்குவேன். எங்க வீட்டுல எட்டு கொடுத்தனும், எல்லாரும் குழந்தைய கொண்டாந்து என் மடியில தான் போடுவாங்க. அதே மாதிரி நீ போட்ட உங்க மடியில 80 குழந்தைய போடலாமா? குழந்தை வளர்க்கிற முகராசி உங்ககிட்ட இருக்கு. நீ சொல்றது வாஸ்தவம் தாப்பா, குழந்தைங்கள்லாம் இவரை கண்டா பயப்படும், என்ன கண்டா சிரிக்கும். இவரை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நீங்க எப்படி இத்தனை வருஷமா? இந்தாப்பா குழந்தை. உங்க குழந்தை எங்க குடுக்குறீங்க? என்னப்பா சொல்ற, நீ தானே கொடுத்த? என்னது குழந்தை நான் கொடுத்தனா? ஐயா அநியாயம், அக்கிரமா. இங்க வாங்கயா, இங்க வாங்க, இங்க வந்து கேளுங்கயா, இங்க வாயா வாயா.
மிதிச்சாத்தா ரிக்ஷா வருமா? மிதிச்சா ரிக்ஷா மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல எல்லாமே வரும். இந்த வாடி இனிமே இந்த டைப் வேண்டாம், டைப்ப மாத்துவோம். ஏய்யா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன் பிள்ளைய நீயே வாங்கிக்க. ஏங்க பிள்ளையா இது? பின்ன பிள்ளையாரா இது? கூட வாங்க, அழுத பிள்ளை பால் குடிக்கும்பாங்க. ஏங்க இவன் பால் குடிக்கலையா? பால் மட்டுமா குடிக்க மாட்டேங்குது, ஹார்லிக்ஸ் குடிக்க மாட்டேங்குது, போன்விட்டா குடிக்க மாட்டேங்குது, பூஸ்டும் குடிக்க மாட்டேங்குது. இது கத்திர கத்திர சுத்தி இருக்கிற மூணு தெருக்காரங்களும் கிடைக்க வந்துருக்கானுங்க. ஐயா, குழந்தை அழுகை நிறுத்தலைன்னா டீ கடையில ஒரு சைனா டீயை வாங்கி அதுல ஒரு புறைய பிச்சு போட்டு ஒரு கலை கலை கொடுத்தீங்கன்னா அழுகை நிறுத்திடுது. அதுலயே நிறுத்தலன்னா சைக்கிட்ரிக்ஸ் அவர் உட்கார வச்சு டிங்கு டிங்குன்னு மணி அடிச்சுட்டு நாலு தெருவை சுத்தி வந்தீங்கன்னா அழுகை நிறுத்திடுது. ஏன் தகுதிக்கு நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா? பெண்ண உங்க சம்சாரத்தை ஓட்ட சொல்லுங்க. தொலைச்சு போ, தொலைச்சு. மரியாதையா குழந்தைய புடி. சார், குழந்தை இப்ப படுத்துற இம்சியை வச்சு ஒரு முடிவுக்கு வராதீங்க. பெண்ண நீங்க வளர்த்து பாருங்க, பின்னால தெரியும். இத நீயே வளர்த்துக்க புடி. வாங்கிக்கையா வேணா, உனக்கு நான் 500 ரூபாய் தரேன். பாடி இந்த குழந்தைகளும் சொன்னேன், கொண்டுடுவேன். பிறக்கும் போது பிறந்து சொல்லிக்கிட்டோம். இப்ப சும்மா இரு. ஒழுங்கா ஒன்னொரு இடத்துல செட்டப் பண்ணிட்டு நான் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன், மறுபடியும் உனக்கு தொட்டில் தான். முருகா, நீ ஒரு மாம்பழத்துக்காக மயிலேறி உலகம் பூரா சுத்தின, நான் இவனை ரிக்ஷாவில் வச்சுட்டு மயிலாப்பூர் வரைக்கும் தான் சுத்த முடியுது. அப்பனே, இவன் உன் சன்னிதானத்துல வச்சிடறேன், யாராவது ஒரு நல்ல மனுஷனா பார்த்து ஒப்படைச்சிரு. குழந்தை ஏன் கோயில போடுற? யாருது குழந்தை? ஏன் குழந்தை? நாங்க தூ படிக்காத குழந்தைய திருடிட்டு வந்து நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே போட்டு போலான்னு பாக்குறியா? நடறா இல்லீங்க, குழந்தைய கோயில்ல போட்டு குடு குடும்பத்தோட வேண்டலுக்கு வந்தோம். குழந்தைங்க நீங்க தான் குடும்பமா? குழந்தைக்கு அம்மா எங்க? அம்மா இருக்கா? அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை, அதனால என்னை குழந்தை விட்டுட்டு அவ மட்டும் கோயில சுத்திட்டு இருக்கா. அந்த குழந்தையோட அம்மா வரட்டும், என்னங்கிற விவரத்தை விசாரிச்சுட்டு தான் போவோம். ஆமா, அவ ஒரு சாமி பைத்தியம் சார், அவளை சீக்கிரம் வரமாட்டா. நீங்க போங்க. எவ்வளவு நேரமானாலும் ஆகட்டும், நாங்க குழந்தையோட அம்மாவை பார்க்க போக மாட்டோம். சொன்ன கேளுங்க சார், அவ வந்த உடனே சந்தேகமா இருக்கு சார். பேசாத, உள்ள தள்ளிடுவோம். கோயிலுக்குள்ளயா? ஸ்டேஷனுக்குள்ள. அப்போ அம்மாவை பார்க்காம நீங்க போக மாட்டீங்க? போக மாட்டோம். இருங்க, தேடிட்டு வர்றேன். அம்மா? யார் அம்மா? அம்மா, அம்மம்மா. எங்கே தேடுவேன் அம்மாவை, எங்கே தேடுவேன்? இந்த அம்மாவை செலக்ஷன் பண்ணுவோமா? கிராப் வெட்டிருக்காங்களே. தொண்ணூறு வயசு கிழம், இத கூட்டிட்டு போனா குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்காது, பாட்டி மாதிரி இருக்கு. ஐயோ, இது சரிப்படாது. இது சரியா இருக்கு, கேட்டு பாப்புமா. இது குழந்தைக்கு அக்கா மாதிரி இருக்கு, சொன்னா நம்ப மாட்டாங்களே. இந்த பொண்ணுதான் சரி, துணிஞ்சு கேட்டுருவோமா? மாறி துணி, துணிந்த பின்மா நம்ம துயரம் கொள்ளாதே. அம்மா, தப்பா நினைக்காதீங்க, உங்ககிட்ட ஒரு உதவி. ஐயோ, என்கிட்ட சில்லறை இல்லையே. நான் ஒண்ணும் பிச்சைக்காரன் இல்ல. சாரி, யார் நீங்க, என்ன வேணும்? நான் ஒரு அநாத குழந்தைய கீழே கிடந்து எடுத்துட்டு வந்து படாத பாடுபடுறேன். இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன். குழந்தைக்கு அம்மா யாருன்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவா நடிச்சீங்கன்னா நான் தப்பிச்சுக்குவேன். கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா. குழந்தை எங்க இருக்கு? அதோ பாத்தீங்களா, போலீஸ்காரோட குழந்தை பாதுகாப்பா இருக்கு. வாங்கம்மா.
வாங்க மா வாங்க சார் போனவ இன்னும் காணோம் நாம நினைச்ச மாதிரி திருட்டு பாலா இருப்பானோ சார் அம்மா சார் குழந்தைக்கு அம்மா சார் நான் அப்பா சார் இது குழந்தை சார் எங்க குழந்தை சார் சார் ஜாக்கிரதை குழந்தை மீசி தின்றோம் பாத்தீங்களா சார் குழந்தை எப்படி தவுதுன்னு பாசம் தாய் பாசம் பொங்கி வழியுது இது அம்மா சார் இது குழந்தை சார் நான் அப்பா சார் சந்தேகம் தீர்ஞ்சா சார் இல்லையே உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அப்படி தெரியலையே சார் நான் ஒரு ரிக்ஷாக்காரன் சார் இது காலேஜில் படிக்கிற பொண்ணு தினம் காலேஜுக்கு ரிக்ஷாவில் ஏத்திட்டு போவேன் சார் அப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படித்தானே ஏன் ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டி கூடாதுன்னு சட்டம் இருக்கா சார் சேச்சே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல இருந்தாலும் சந்தேகமா இருக்கு கருப்பு போலீஸ் நீங்க அடிக்கடி சந்தேகப்படுறீங்க நாங்க முறப்படி அம்மி மிதிச்சு அருந்ததி மிதிச்சு அக்னி மிதிச்சு ஐயர் மிதிச்சு நிறுத்தியா எதாவது மிதிச்சுக்கிட்டு இந்த பாரு பொண்டாட்டியை கூட்டு சண்டை போடாம வீட்டுக்கு போயிச்சாருண்ணா போயா போ வா 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 சீக்கிரம் போயிடல வா சார் எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு இதுங்க போற போக்க பார்த்தா மறுபடியும் சண்டை போட்டுக்குவாங்க போல தோணுது கரெக்ட் போலாம் வா போலாம் வா நாங்க வர்றோங்க நாங்களும் வர்றோம் முதல்ல உங்களை வீட்ல கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் போவோம் என்னங்க மேல நம்பிக்கை இல்லையா நாங்க வீட்டுக்கு போறோம் போடா வா இந்த மட்டன் போடுங்க என்னங்க இன்னைக்கு வேற கேசே கிடைக்கலையா என் வீடு ரொம்ப தூரங்க அவ்வளவு தூரம் நடக்கவே போறீங்களா இதுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வசந்த மாளிகை இந்த குடிசை தானா என்னது குடிசையா இதையே பணக்கார மொட்டை மாடியில போட்டா அதுக்கு பேர் காட்டேஜ் ஏழ தரையில போட்டா குடிசை ஸ்லம் ஏரியா அடடே ரொம்ப பாயிண்டா தான் பேசுற பாயிண்ட பேசுறதே நாங்க தான் சார் சரி சரி ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போங்க இறங்கிடு யோ இந்த ஏரியாவில தான் எங்களுக்கு டியூட்டி அடிக்கடி வருவோம் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க தொலைச்சிருவோம் தொலைச்சு அதெல்லாம் நாங்க போட மாட்டோம் நீங்க போங்க சார் போடு என்னக்கா இன்னைக்கு ஒரு குழந்தை கூட்டிட்டு வந்தா இன்னைக்கு ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்திருக்கா அதானே பாவம் ஒரு உதவிக்காக நடிக்க வந்த உங்களை வாடி போடின்னு தாறுமாறா திட்டிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நானே கொண்டு போய் விட்டுறேன் கொஞ்சம் இருங்க ஏங்க இன்னும் அந்த கழுத்தறுப்பு போலீங்க அங்கேயே நிக்குதுங்க அவங்க போனோம்னு உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன் எனக்குன்னு யாரும் இல்லை போறதுக்கு இடமும் இல்லை நான் ஒரு அனாதை உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு நான் இங்கேயே இருக்கிறேன் சந்திக்கிற இடத்துல சந்திக்கிறேன்னு சொன்னீங்க அது இந்த இடம் தானா பின்ன உன்னை எல்லாம் எங்க சந்திக்க முடியும் கள்ளு கடையிலையும் சாராய கடையிலும் தான் சந்திக்கலாம் போட மண்டபாரி சேவிங் பண்ண சேன கடங்காட்ட காட்டு பூன என்னங்கடா ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க கரெக்ட் சாப்பிடல காசு இல்லண்ண போனியா அவ்வளோண்ண சவாரி இல்லண்ண நிலைமை ரொம்ப மோசம் மாத்தியாரே ஓஹோ அப்படியா சரி காசு நான் தர்றேன் எல்லாரும் சாப்பிடுங்க இந்தாங்க ரொம்ப நன்றிண்ணா மாரி அண்ணனுக்கு எப்பவுமே இறக்க குணம் தான் தலைவர் துரக்கண்ணுக்கு அடுத்தது அண்ணன் மாரி தான் 50 மில்லிக்கெல்லாம் ஏண்டா என்ன தலைவர் ஆக்குறீங்க பேசாம சாப்பிடுங்கடா அதே பத்தல வாதாரே ஏங்கிட்ட அவ்வளவுதான் காசு ரேஷனுக்கு பணம் வச்சிருக்கிறேன் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் லாஸ்ட் டேட் அதுக்குள்ளயும் சமாளிச்சிட முடியாது ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு போய் வாங்கடா வாங்கிட்டு வர்றேன் புல்லா வாங்கிட்டு வர்றேன் பத்தலையே பத்தலைன்னா படுத்துக்கடா அண்ணா
கொஞ்சிரு அண்ணன் என்ன சொல்றாரு என்னங்கண்ணா ரிக்ஷாவுக்கு வாடக பணம் அடுத்த செவ்வாய் கிழமை தான் கொடுக்கணும் அடுத்த செவ்வாய் கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு வாங்கு இன்ன ஒரு ফুল பாட்டில் வாங்குறேன் டேய் எனக்கு சரக்கு பத்தல இன்னும் கொஞ்சம் வேணும் யார் யார் கிட்ட காசு இருக்கு ஏன் இருக்குது வாங்கறே யாங்கட்டே இருக்குனா கன்னத்துல கைய வச்சிட்டு காசு இல்லாம உட்கார்ந்திருந்தீங்க 50 மில்லி உள்ள போன உடனே ஆபாவம் வைக்க கூடாத இடத்துல எல்லாம் வெச்சிந்து எடுக்கறீங்க நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க எனக்கும் பத்தல நீ அதே கேஸ் தான் ஆல்ரைட் குடிகார பசங்களா குடி குடிய கெடுக்கும் குட் நைட் யாரடா குடிகாரன் குடிச்சு குடிச்சு குடும்பத்தை அழிக்காதீங்கடா ஒரு 100 கொடுப்பா எவ்வளவு 100 கொடுப்பா இந்தாப்பா என்கிட்ட 100 இல்ல 50 தான் இருக்கு இந்த வச்சுக்க நைனா ரிக்ஷா ஓட்டுன அலுப்பு ஒரு 150வது சாப்பிட்டாதான் அடுத்த நாள் முழங்கால் வலி தெரியாம வண்டி ஓட்ட முடியும் இந்த லட்சணத்துல குடிக்கிறவங்களுக்கு எதுக்கு குழந்தையை வளக்கணும்ங்கற இரக்க புத்தி ஏ அநாத குழந்தையை வளக்கணும்ங்கற இரக்க புத்தி ரிக்ஷாக்காரனுக்கு வராதா நான் மட்டுமா குடிக்கிறேன் ஊர்ல எல்லா பையலும் தான் குடிக்கிறான் பிளாக் பண்ணி வச்சிருக்கிற பணக்காரன் வீட்ல வாங்கி வச்சு குடிச்சா அதையே அண்ணன் மருந்து சாப்பிடுறாருன்னு சொல்றாங்க இதையே ஏழைபாளைங்க குடிச்சா குடிச்சே அழிக்கிறான்னு சொல்றாங்க சொல்லு லிங்கு இந்த குழந்தைய விட்டு பிரிய முடியலன்னு பாக்குறேன் இல்லனா நீங்க இப்ப பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு நான் முதல்ல வெளிய போயிருப்பேன் என்னங்க மாத்து புடவ கூட இல்லாம வந்திருக்கீங்கன்னு ஒரு புடவ வாங்கிட்டு வந்திருக்கேன் கட்டறதும் கட்டாததும் உங்க இஷ்டம் பேச்ச கேட்டா தானே நான் பேச சொன்னேன் அந்த பொண்ணுக்கும் மாரிக்கும் கனெக்ஷன் இருக்குதுன்னு ஆராய்ச்சி நம்புனீங்களா எல்லாரும் என் மேல சண்டைக்கு வந்தீங்க ஏய் இப்ப மாரி என்ன செஞ்சிட்டானோ ஒரேடியா நீ குதிக்கிற இன்னா செஞ்சிட்டானா முதல்ல குப்பை தொட்டில கிடந்த குழந்தையை வீட்டுல வச்சுக்கணும் அந்த குழந்தையை வளர்க்கறதுக்குன்னு ஒருத்திய சேர்த்துக்கணும் அவங்க ரெண்டு பேரும் அடிக்கிற கொட்டங்குத மாமா சும்மா இல்ல அதெல்லாம் சொல்லாதீங்க அஞ்சல அவன் உன்னை ஏமாத்த பார்த்தான் நல்ல வேளை தப்பிச்சின மாட்டி இருந்த நீதான் அவனுக்கு சின்ன வீடு மாமா இப்ப நீ போறீ இல்லையா அவன ஏமா கோச்சுக்கற ஊரே அப்படி தான் பேசிக்குது அப்பா அஞ்சல நான் மாரிய நேர்ல பார்த்து என்னன்னு கேட்டு வந்தேன் நில்லுங்கப்பா நீங்க போக வேண்டாம் நானே நேர்ல போய் அவர்கிட்ட ரெண்டுல ஒன்னு கேட்டு வந்தறேன் என்னங்க
குழந்தை கொஞ்சம் பிடிங்கள நான் டிராயர மாட்டிடுறேன் யார் புடிச்சா என்ன யார் மாட்டினா என்ன உங்கள தானே அவன் அப்பான்னு கூப்பிடுறான் ஏன் உன்னை மட்டும் அம்மான்னு சொல்லலையா சரி பிடிங்க டேய் அம்மா சொன்னா கேளுடா சபாஷ் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லாவே இருக்கு இப்பதாயா என் வயித்துல ஐஸ் கட்டி வச்ச மாதிரி குளு குளுன்னு இருக்கு ஐயா இந்த அனாத குழந்தையா அங்க விட்டுறேன் இங்க விட்டுறேன்னு சொல்லிட்டு குழந்தை பத்தவள கூட்டி வந்து குடும்பம் நடத்துறியா அஞ்சல புரிஞ்சுக்காம வாயில வந்தபடி எல்லாம் பேசாத புரிஞ்சுக்கிறது என்னையா அதான் நேர்லயே பாக்குறேனே இந்த பாரு குழந்தைய வளர்க்கறதுக்காகத்தான் வந்திருக்காங்க நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல ஆமா ஐயா நீ அனாத ஆசிரமம் நடத்துற இந்த அம்மா ஆசிரம தலைவி இனிமே ஊர்ல இருக்கிற அனாத பிள்ளைங்களுக்கு கவலையே இல்ல அஞ்சல எவனோ என்னமோ சொன்னா நீ குழம்பி போய் எங்கிட்ட தகராறு பண்ண வந்திருக்க இந்த சமயத்துல உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது பேசாம நீ வீட்டுக்கு போ போறியா அதுக்கு முன்னாடி இவளை நாக்கு பிடிக்கிற மாதிரி நாலு வார்த்தை கேட்டு பாரு அடியே அஞ்சல நான் சொல்றது கொஞ்சம் கேளு நீ பேசாதடி ஏண்டி இன்னும் எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கீங்க உனக்கு ஊர்ல வேற ஆம்பளை கிடைக்கலையா எனக்கு புருஷன் அவரோட வலிச்சு போட்டிய நீ வாழ்ந்துருவியா நீ உறவுடுவியா மானு கட்ட சக்கலத்தி ஒண்ணு இந்த அடி ஒண்ணு பெருசு இல்ல ஏற்கனவே நீங்க அடிச்சுட்ட என்ன ஏமாத்திட்டு எவ்வளவோ கொண்டு வந்திருக்கேன் அவளையும் ஏமாத்திடாத நல்லா வச்சிரு என்னால அஞ்சல வாழ்வுக்கு இடைஞ்சல் வருதுன்னா நான் இன்னும் இங்க இருக்கணுமா என்ன செய்ய போற எப்படி நான் வந்ததும் அப்படியே நான் போயிடுறேன் போறதும் போகாதும் ஓ இஷ்டம் கொஞ்ச நேரம் இந்த குழந்தைக்கு தாயா நடிக்க சொன்னேன் இந்த குழந்தையை நானே வளர்க்கறேன்னு நீ தான் இங்க தங்கின இப்ப நீ இதை பிரிஞ்சு போறேன்னு சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா கண்ணு குட்டிய கதற கதற கட்டி போட்டு பசுவை மட்டும் தனியா பிரிச்சு வித்த மாதிரி இருக்கு அதுக்கு இல்லைங்க ஊர்ல என்னையும் உங்களையும் சேர்த்து தப்பா பேசுறாங்க அது இன்னைக்கு நேத்தா பேசுது இந்த உலகம் என்னைக்கு தோணுச்சோ அன்னைக்கு இருந்து பேசுது என்ன பத்தி நீ தப்பா நினைக்கிறியா ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஆனாலும் நான் இங்க இருக்கிறது இதுக்கு மேல நீ போறதுன்னா இவனை தாண்டிட்டு போ அஞ்சல என்னமா ஆச்சு ஏமா ஆகுற என்னமா ஆச்சு சொல்லுமா எல்லாரும் சொன்னது உண்மைதான்ப்பா இப்படி ஒட்டி வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு என்கிட்ட எதையுமே சொல்லாம என்ன ஏமாத்திட்டாருப்பா கம்மி நாட்டிங்க கல்யாணத்துக்கு முன்னால இப்படி ஒண்ணு இருக்கிறத இந்த நாட்டுல எந்த ஆம்பளையுமே முன்கூட்டி சொல்ல மாட்டானுங்கம்மா மறைச்சிருவானுங்க அப்புறமா தான் இந்த விஷயம் லோல் படுறது நீ அழாதம்மா மாரியதான் எனக்கு பிடிக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அன்னைக்கு நீ தானே என்ன கேட்ட தாய் இல்லாத பிள்ளையாச்சேன்னு நானும் ஒத்துக்கிட்டேன் ராஸ்கல் இன்னைக்கு எல்லாரையுமா போட்டு ஏமாத்திட்டான் இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன் அவன் புழைக்க வந்த தெக்குத்தியா நம்ப கூடாதுன்னு கேட்டீங்களா பாய மூடுறா பேமானி நீ ஒழுங்கா இருந்த அஞ்சலிக்கு ஏண்டா இப்படி ஒரு கதி எப்ப பாரு சூது குடி மாமா நீ மாத்திரம் அஞ்சலி எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லு சப்பி சாரா எல்லாத்தையும் விட்டுட்டு சபரிமலைக்கு மாலை போட்டுறேன் ஆக திருந்துருதா முடிவு பண்ணிட்ட ஐயப்பனுக்கு மாலை போடுறது அப்புறமா இருக்கட்டும் அஞ்சலிக்கு முதல்ல மாலை போடு அப்பா ஷோ நீ முடிவு பண்ணது நடக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணது நடந்தே ஆகணும் கஜா இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு கல்யாணத்துக்கு நோட்டீஸ் ஏற்பாடு பண்ணு ஏன்டா தலை குனிஞ்சு நிக்கிற தலை நிமிந்து நில்ற நீ யாரு சீமா கோயின்சாமி புள்ளையோட மருமக புள்ள போ வரமாமா அஞ்சல ராசாதி ஒண்ணு காணாத நெஞ்சே காத்தாடி போலாடுது ரிக்ஷா நில்லுடா
ஸ்டாப் ஸ்டாப்டா போ எங்க போனாலும் போ எவ்வளவு துட்டு வேணாலும் வாங்கிக்க என் மாமா கொடுத்த துட்டு நிறைய இருக்குது போ இந்தாப்பா ஊடுங்க தெரியுமா ஊடுங்கன்னா அதான்ப்பா பலான ஊடுங்க ஓ தெரியுமே துட்டு எவ்வளவு செலவானாலும் சரி கட்ட நல்லா இருக்கணும் தெரியுமா என்னை இட்டும் போ ஆ விட்டுட்டே போறேன் கூடு வந்துருச்சு உள்ள பலான கட்டை இருக்கு உனக்கு எந்த கட்டை வேணுமோ போய் கேளு குடுப்பாங்க வச்சுக்க வைத்திய செலவு கொடுக்கும் நல்ல பாத்து போக்கணும் பாத்தியாப்பா இது நல்ல கட்டை இதால எத்தனையோ பேர் அடிச்சிருக்கேன் ஆனா உடையல ஏண்டா டேய் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளே வந்து பொண்ணு இருக்குதான்னு கேட்கற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அவ்வளவு கொழுப்பா உனக்கு விட்டுடுங்க அவன் குடிச்சிருக்காங்க இவனை எப்படியே விட்டோம்னா எல்லாரும் விட்டு கதவையும் போய் தட்டுவான் டேய் எழுந்தரா நீ ரிக்ஷா கோன்சாமி மர்மம் தானே ஆமா சார் என்ன எப்படினா அங்க மாமனார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு சார் மாமனார் வீட்டுக்கா முதல்ல மாமியார் வீட்டுக்கு அனுப்புறேன் அங்க உங்க மாமா வந்து பாப்பான் நீ ஸ்டேஷனுக்கு போன் பண்ணு உட்கார முதலாளி முதலாளி உங்க மருமகன் கஜா ராத்திரி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாரு ஏட்டு சொல்லி அனுப்பிச்சாரு நீங்க ஜாமீன் எடுக்க வருவீங்களா அவையாட அகுவை மாட்டினா அது வந்து ராத்திரி கஜானா கையில காசு நிறைய விளையாண்டு இருக்கு எல்லாம் ஏத்திக்கிட்டாரு மேப்படி விஷயத்துக்காக பலான விஷயத்துக்காக ஒரு வீட்டு கதவை தட்டியிருக்காரு அது இன்ஸ்பெக்டர் வீடா போச்சு எசகு பசக அடிச்சு உள்ள தள்ளி விட்டாங்க இங்க ஏமா எச்சு துப்பி வேஸ்ட் பண்ற உன் மாமன் ஜாமீன்ல இருந்து வருவான் மொத்தமா துப்புவான் மூஞ்சில அட பாவி இதுக்குதான் 1000 வாங்கிட்டு போனானா இவனுக்கு போய் என் பொண்ணை குடுக்கறதா இருந்தனே நல்ல வேளை ஆண்டவன் 1000 ரூபாயில என் கண்ணை திறந்துட்டான் ஆண்டவன் கண்ணை திறக்கிறது இருக்கட்டும் இப்ப நான் ஏட்டு கேட்டா என்ன சொல்ல ஏட்டு செட்டு வரைக்கும் அதே பதில் தான் அந்த கம்மி நாட்டி அந்த லாக்அப்ல கிடக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் நான் தப்பிச்சேன் மாறி மனசு மாத்த என்ன பண்றதே அரட அஞ்சல என்னமா என்ன விஷயம் எல்லாம் உங்க தொண்டர் மாரிய பத்தி தான் மாரிய பத்தியா ஆமா என்ன காதலிக்கிறதா சொல்லி ஏமாத்திட்டு எவ்வளவு ஊத்திய கொண்டு வந்து குடும்பம் நடத்துறாரு இந்த லட்சணத்துல குழந்தை வேற மாரி அப்படி செஞ்சா நம்பவே முடியலையே அவன் ரொம்ப சாதுவாச்சே அந்த சாதுதான் என்ன இன்னைக்கு சந்தியில கொண்டு வந்து விட்டுச்சு அப்படியா அழுக நல்லா இல்ல அத நிறுத்திட்டு வீட்டுக்கு போ உங்களை நம்பித்தா இருக்க நம்பித்தானே என்ன தலைவன் ஆக்கிருக்கீங்க ஓ மாதிரி உள்ளவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதானே என் கடமை நீ நிம்மதியா வீட்டுக்கு போ நான் மாறிக்கிட்ட நாளைக்கு பேசிக்கிறேன் நான் வரேங்க தைரியமா போ Thank you.
கண்ணா நீ யாரடா உன்ன பெத்த தாயாரடா நீ யார் வீட்டில் பூத்த ரோசா பூ உத்தம பத்தினி பெத்தெடுத்த சத்திய புத்திரனோ இல்ல தப்பிதம் பண்ணிய பேர்களுக்கு தப்பி பிறந்தவனோ கண்ணா பெத்தெடுத்த சத்திய புத்திரனும் இல்ல தப்பிதம் பண்ணிய பேர்களுக்கு தப்பி பிறந்தவனும் கண்டெடுத்த குண்டு மணிச்சரமே இந்த குப்பத்து மன்னவன் தத்தெடுத்த அற்புத சித்திரமே கண்ணா கண்ணா நீ யாரடா உன்ன பெத்த தாயாரடா நீ யார் வீட்டில் பூத்த ரோசா பூ உத்தம பத்தினி பெத்தெடுத்த சத்திய புத்திரனும் தப்பிதம் பண்ணிய பேர்களுக்கு தப்பி பிறந்தவனோ ஆரிரோ ஆரிரோ ஆரரிரோ ஆரிரரிரரிரோ ஆரிரோ ஆரிரோ ஆரரிரோ ஆரிரரிரரிரோ இதுவரைக்கும் எவ்வளவு பேர் எனக்கு எடுத்து சொல்லியும் நான் அதை கேட்கல ஆனா நேத்திக்கு அந்த பொண்ணு யாரு அஞ்சல அவ என்கிட்ட வந்து அழுது புலம்புனதுக்கு அப்புறம் அத கேட்காம இருக்க முடியல அவ ஒரு உலகம் தெரியாத பொண்ணு சார் விவரம் என்னன்னு தெரிஞ்சுக்காம ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசிட்டு போயிட்டா அது சரிப்பா உனக்கு நான் அவளை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்குள்ள இன்னொருத்தி கொண்டு வந்து வச்சிருக்கே அது அவளுக்கு ஆத்திரம் வராது மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க ஒரு வீட்டுல ஆணும் பொண்ணு ஒன்னா இருந்தா அவங்க புருஷ முன்னாடியே தான் இருக்கணுமா அட உன்னை பத்தி எனக்கு தெரியும்பா ஊர் மக்களுக்கு தெரிய வேணாம் ஏற்கனவே நம்ம கட்சியில ஒரே சலசலப்பு அட ஊர் கிடக்கட்டுங்க எவனோ ஒரு அயோக்கிய குழந்தை பெத்து பாசம் இல்லாம நடுத்தரவுல போட்டு போயிட்டான் எல்லாருக்கள்ளி தான் பட்டுச்சு யாருமே தூக்கல நான் தூக்கிட்டு வந்து வளர்க்கறேன் இது தப்புங்களா தப்பு இல்லதான் இருந்தாலும் அது இதாங்க சாரதா என்ன மாதிரியே ஏழை யாருமே இல்லாத அனாத குழந்தை மேல பிரியப்பட்டு நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிச்சு நான் சரின்ட்டேன் மாறி உனக்கு கட்சியில நல்ல பேர் இருக்கு அதை நீ கெடுத்துக்காத பேசாம
குழந்தை அந்த பொண்ணையும் அனாதாசிரமத்துல சேர்த்துரு. முத முத நீ வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டு போங்க. ஒரு பஞ்சாயத்தை பைசல் பண்ணேன்னு நான் நினைச்சேன், ஆனா அது பாதியிலே நின்னு போச்சு. கணக்க தீர்த்துட்டு வர, மோர் அப்புறம் குடிச்சுக்கிறேன். முடியாது. இவன் யார மனசுல வச்சுட்டு இப்படி பேசிட்டு திரியறான்? அடியாளங்களை வச்சு குழந்தையை கடத்தி வர சொல்றது மகா கேவலம். வேணும்னா நேரா வரட்டும், கொண்டி கொண்டி பாத்துக்கலாம். இவன் மனசுல என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கான் இவனே? அப்பா உட்காருங்க. யார் என்ன கத்துனா நமக்கு என்ன? நன்றி இல்லாத கூட்டம். நீங்க பேசாம கணக்க பாருங்க. இப்ப இல்லனால ஆள் யாருன்னு எப்பாவது ஒரு நாளைக்கு தெரியும். அன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். சச்சி, டேய் கஜா, உன் ஆட்காட்டி வேலையெல்லாம் என்கிட்டயே வச்சுக்க ஆரம்பிச்சியா? நேற்று ராத்திரி யாரோ ரெண்டு பேரும் என் வீட்டுக்குள்ள பூந்து குழந்தைய தூக்க முயற்சி பண்ணிருக்காங்க. யாரா அது? எவனா வந்தவன போய் கேளு. டேய் இப்ப சொல்றேன், குழந்தை மட்டும் ஏரியா விட்டு இடம் மாறிச்சு இந்த ஏரியாவே எரியும், அதுல நீ தீஞ்சு போயிருவே. என்ன எரிஞ்சு காஞ்சின்னு மெத்திங்கிற? எங்க கை நான் பூவா பறிச்சு கிடக்கும். மாரி அவர் விடுங்க, வீட்டுக்கு வாங்க. குழந்தைய நான் வளர்க்கிறேன், என்னமோ பண்றேன், இவனுக்கு என்ன? மாமனும் மருமகனும் சேர்ந்து எங்கிட்ட விளையாட்டு காட்டுறானுங்களா? நல்ல காலம் நீ வந்துட்ட, இல்ல இவனுகளை பீஸ் பீஸ் ஆக்கியிருப்பேன். இவனுக்கு இப்ப என்ன? நாளைக்கு நான் பேசிக்கிறேன். நீங்க கண்ட ஆளுங்களோட சண்டை போடுறதுல அர்த்தமே இல்லை. குழந்தைய யார் தூக்கிட்டு போக முயற்சி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? இனிமேலும் இந்த குழந்தை யாருங்கிறத நான் மறைச்சு வைக்கிறது தப்பு, சொல்லிடுறேன். அப்போ இந்த குழந்தை யாருன்னு உனக்கு முதல்லயே தெரியும். யாருமே இல்லாம அனாதையா இருந்த எனக்கு என் தோழி வசந்தி தான் என்னை காப்பாத்தினா. நானும் அவளும் ஒரே ஹாஸ்டல்ல ஒரே ரூம்ல தான் தங்கியிருந்தோம். என் பிரியமுள்ள சாரதா, படிப்பை முடிக்காம எதுக்காக பிரசவ ஆஸ்பத்திரியில மிட்வைஃபா சேர்ந்த? வசந்தி, 50,000 ஒரு லட்சம் வரதட்சணையா கொடுத்து ஒருத்தருக்கு வைஃபா போறத விட ஆஸ்பத்திரியில குடுக்கிற 400 ரூபாய்க்கு மிட்வைஃபா போறது எவ்வளவோ. வெரி குட், வெரி குட். அது சரி, அப்படி சேரதுக்கு இப்ப என்ன அவசரம்? படிச்சு முடிச்சதோ இந்த வேலை கிடைக்குதோ என்னமோ, அதான் கிடைச்சதும் ஜாயின் பண்ணிட்டேன். அடி பைத்தியமே, இதுக்கு நீ அவசரப்பட்டிருக்கவே வேண்டாம். நம்ம நாட்டுல இந்த வேலை எப்ப வேணாலும் கிடைக்குமே. எப்படி சொல்ற? நம்ம ஜனங்க நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு போறத பார்த்தா இனிமே நம்ம நாட்டுல பிரசவ ஆஸ்பத்திரிங்க தான் அதிகமா கட்டுவாங்க போல இருக்கு. ரொம்ப கரெக்ட். இந்த பர்த் கண்ட்ரோலை கண்ட்ரோல் பண்றது நம்ம நாட்டுல கொஞ்சம் கஷ்டம்தான். அதனாலதான் அந்த பர்த்தே வேண்டாம்னு நான் கல்யாணம் பண்ணிக்க போறதே இல்ல. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். எவங்கிட்டயாவது மாட்டிக்கிட்டு நீ அவஸ்தப்பட போற. பாக்கலாமா? பாத்துக்கிட்டே இரு. உன் முதல் பிரசவத்தை நான் தான் பாக்க போறேன். நல்லா கல்யாணம் கல்யாணம் வேணாம் சொல்றேன்ல, அப்புறம் என்ன பிரசவம் பேசிட்டு இருக்கேன்? இப்படி பேசுறவங்கள நான் நிறைய பேரை பாத்திருக்கேன். முதல்ல அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏ சாரதா, இந்த மாதிரி பேசினா எனக்கு ரொம்ப கோபம் வரும். கோபம் வந்தா என்ன செய்வீங்களா? என்ன செய்வேனா? உன்னை நிஜமா பயந்துட்டியா? சாரதா சாரதா. எக்ஸ்கியூஸ் மீ, அனுராதா ரமணன் புக்ஸ் மொத்த கலெக்ஷன் இருக்கா? ஒரு சிலது இருக்கு, பாக்கி எல்லாம் வெளியே போயிருக்கு. சிவசங்கரி நாவல் வெட்கம் கட்டவர்கள் மட்டும்தான் இருக்கு. சரி, அந்த வெக்கம் கட்டவர்கள் கொடுங்க, எப்படி கேட்டாங்கன்னு படிச்சு பார்க்கலாம். இந்தாங்க. ஹலோ துரை சார், சௌக்கியமா? நீ சாரதா? சார் துரைக்கண்ணன்னு தலைவர், பெரிய பேச்சாளர். வணக்கம்.
என்ன சார் லைப்ரரி பக்கம்? மக்களை காப்பாத்துறதுக்கு பழைய தலைவர்கள் ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களான்னு பார்க்க வந்தேன். மக்களை நீங்க எங்க சார் காப்பாத்துறீங்க? அரிசி, கோதுமை, கத்திரிக்காய், டொமேட்டோ, வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் தானா விளைஞ்சு காப்பாத்துது. ஆனா மீட்டிங்ல மட்டும் நீங்க ஜனங்களை பார்த்து டேபிள குத்தி குத்தி நான் தான் காப்பாத்துறேன் நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. வெரி குட், புத்திசாலித்தனமா பேசுற. ஆனா பேசும்போது கொஞ்சம் பொடி வச்சு பேசுற, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூ ஆர் எ கிளவர் கேர்ல். பாடி போலாம். இருடி சார், அடுத்த மீட்டிங் நீதான் சொல்லணும். ஐயோ, நான் நம்ம மீட்டிங் பத்தி கேக்கல, பப்ளிக் மீட்டிங் பத்தி கேட்டேன். ஓ அதுவா, நாளை 6:30 பீச்ல இருக்கு, நான் ஒரு 9 மணிக்கு தான் வருவேன். பரவாயில்ல சார், நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, உன் பேச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே சார், see you, bye. பாடி. உன் தலைவரை பத்தி புது தகவல் ஏதாவது? என்னமோ கல்யாணம் வேண்டாம், குழந்தை வேண்டாம், குடும்பம் வேண்டாம்னு வீராப்ப பேசிட்டு இப்படி ஏமாந்து வந்து நிக்கிறியடி. இல்லடி, அவர் என்ன ஏமாத்த மாட்டாரு, என்ன வாழ வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு. நான் எவ்வளவு பெரிய ஆளு, ஆல் இண்டியா லெவல்ல நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன், இந்த நேரம் பார்த்து இப்படி வந்து நிக்கிறிய. என் கட்சிக்காரங்க என்ன நினைப்பாங்க? படிக்காத பொண்ணு பச்சளைய சாப்பிட்டு சரி பண்ணிக்கிறா, ஹாஸ்டல் பொண்ணு, படிச்ச பொண்ணு, மருந்து மாத்திரை எல்லாம் தெரியாது. பேசாம அத கலைச்சு. கலைக்கிறதுக்கு இது ஒண்ணு கட்சி இல்ல. நல்லாவே பேசுறேன். இந்த பாரு, கலைக்காம இருக்கிறதுக்கு இது ஒண்ணு நாட்டு ஆள போற குழந்தை இல்ல. 10 to 11, அத்தோட இது ஒண்ணு. அப்படின்னா என்னோட பழகும் போது உன்னை தவிர வேற யாரையும் நினைக்கல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற, உன்னை வாழ வைக்கிற, அப்படி இப்படின்னு ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்தீங்களே, அதெல்லாம் வாக்குறுதி மட்டும்தான் நாங்க கொடுப்போம். அது உனக்கு தெரியாது? தெரிஞ்சுதான் கேக்குறேன். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு ஒரு வழி சொல்லுங்க. வயித்துல வளர்ற குழந்தைய அழிச்சிட்டு வா, நீ வாழ்றதுக்கு அப்புறமா நான் வழி காட்டுறேன். ஈவ இறக்கம் இல்லாத பாவி, உனக்கு எல்லாம் தலைவருங்கிற பட்டம் வேற. அட, கொடுத்தவங்களே கவலைப்படல, நீ ஏண்டி கவலைப்படுற? முதல்ல இடத்த காலி பண்ணு. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். குடும்பம் நடத்த போறியா? என்ன செய்வ? இந்த ஊரையே கூட்டி இங்கேயே நியாயம் கேட்பேன். பெரிய தொடப்பமா வச்சு கூட்டு, இங்க ஏகப்பட்ட குப்பை இருக்கு. பெரிய கண்ணகி நியாயம் கேட்க வந்துட்டா, வாடி வழிய. நம்பிக்கையோட துரக்கண்டு கிட்ட போன வசந்தி ஏமாற்றத்தோட திரும்பின. தா ஏமாந்தது நினைச்சு கத்துனா கதறினா. நானும் எவ்வளவோ அவளுக்கு ஆறுதல் சொன்னேன். வாழ்க்கையில ஏமாந்த அவளை என்னால சமாதானப்படுத்தவே முடியல. பட்டாம் பூச்சி போல இருந்த என் வசந்தி பட்ட மரம் போல ஆயிட்டோம். அவ பிரம்ம பிடிச்சவ போல தன் நிலைமையை நினைச்சு நொந்துகிட்டே இருந்தா. ஒரு நாள் அவ தன்னை அழிச்சுக்கவும் முயற்சி பண்ண, நல்ல காலம் அன்னைக்கு நான் அவளை காப்பாத்திட்டேன். 5-6 மாசம் கழிச்சு வசந்தி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா. சாரதா, இனிமே பொழைக்க மாட்டேன். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வர வசந்தி. வேண்டாம் சாரதா, வீணா என்ன காப்பாத்த முயற்சி பண்ணாதே. எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுமா. என் குழந்தை அனாதை ஆயிடக்கூடாது. என் குழந்தைய அவர் தான் குழந்தையா ஏத்துக்கணும். செய்வியா? செய்யறேம்மா. உன்னை நம்பிதான் வசந்தி. வசந்தி, Thank you.
என் தோழியோட கடைசி ஆசை நிறைவே தொடங்குறதுக்காக அந்த துரக்கண்ண குழந்தையோட போய் பார்த்தேன். அவர் வெளிநாடு போயிருக்கிறதா சொன்னாங்க. 8-9 மாசம் கழிச்சு திரும்பி வந்தார். அவரை போய் பார்த்து இந்த குழந்தையை ஏத்துக்க சொல்லி கேட்டேன். என்ன துணிச்சல் இருந்தா ஏதோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து என் குழந்தைன்னு சொல்லுவேன். இறக்கம் இல்லாம பேசாதீங்க, இது உங்களுக்கு பிறந்த குழந்தை. நான் பெத்த குழந்தையா? எவனோ பெத்த குழந்தைக்கு ஏன் சில் போட பாக்குற? என்ன விளையாடுறிய? விளையாடல, இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி ஊர் உலகத்துல உன்னோட குழந்தைதானே நிரூபிக்கிற பாரு. மிரட்டுறியா? மிரட்டுறது என்ன, இந்த குழந்தை உன்னதுதானே மீட்டிங் போட்டே சொல்லுவேன். நீயும் குழந்தையும் உயிரோட இருந்தா தானே மீட்டிங் போட்டு சொல்லுவேன். டேய், உழைப்பு இப்பவே போறேன். இந்த குழந்தைக்கு அவன் அப்பன்னு ஒத்துக்க வைக்கிறேன். துரக்கண்ணு, துரக்கண்ணு, துரக்கண்ணு! ஏய், என்னடா மரியாதை இல்லாம முழு பெயரை சொல்ற அளவுக்கு ஆளாயிட்டிய? உனக்கு மரியாதையா? உன்னை பத்தி தெரிஞ்சுக்காம, உன் உண்மையான உருவம் என்னன்னு புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் என் வாழ்க்கையவே உனக்காக வீணாக்கிட்டேன். இன்னைக்கு தான் உன்னை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். விஷயம் என்ன நறுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு போ. இது உன சேரி இல்ல, நீ சத்தம் மட்டும் பேசுறதுக்கு. இது பங்களா ஏரியா. இந்த மாதிரி பங்களாவில் இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் எங்களை மாதிரி ஏழைகளோட உழைப்பு இருக்கு, அத மறந்துடாத. ஷட் அப், பாயிண்ட்க்கு வா மேன். நீ என் வீட்டுக்கு வந்தப்போ சாரதாவை பார்த்து முடிச்ச முடி எதுக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடா உளறற? உளறல, உண்மையை தான் சொல்றேன். நான் வளர்க்கிற குழந்தை சாரதாவோட சிநேகிதி வசந்திக்கு உனக்கும் பிறந்தது. மரியாதை அந்த குழந்தைய ஏத்துக்க. எவனுக்கோ பிறந்த குழந்தைய என்ன என்ன ஏத்துக்க சொல்ற? எவனுக்கோ பிறக்கல, உனக்கு பிறந்ததுதான். நீ வசந்திக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணதுல இருந்து அவ குழந்தைய கொல்ல முயற்சி பண்ண வரைக்கும் எல்லாத்தையும் சாரதா என்கிட்ட சொல்லிட்டான். மரியாதையா அந்த குழந்தைக்கு தகப்பனுங்கிற அந்தஸ்து குடு. குடுக்கலண்ணா. குடுக்க வைப்பேன். முடிஞ்சா செய், இப்ப போயிடு, இல்லன்னா பணமாயிடுவேன். அதுக்கு முன்னால அந்த குழந்தைய மக்கள் மத்தியில ஒண்ணுதான் ஏத்துக்க வைக்கல, நான் மாறி இல்ல. சவாரி இருந்தாதான் ரிக்ஷா ஓட்ட முடியும். ரிக்ஷா ஓட்ட சவாரி வேணுங்கற. சவாரி இல்லாம ரிக்ஷா ஓட்ட முடியாதுன்னு சொல்றேன். அதான் நான் சொல்ல வந்தேன். ஏப்பா, நீங்க எல்லாரும் இங்கே பர்மனண்டா உள்ளவங்களா? இல்லங்க, ராத்திரியானா அவங்க வீடுகளுக்கு போயிடுவோம். வீட்டு போகாம இங்கே குடுத்துற பண்ண முடியும்? நீங்க எல்லாரும் இந்த ஸ்டாண்ட்லயே உள்ளவங்களான்னு கேட்டேன். எதுக்கு சார் கேக்குறீங்க? இந்த ரிக்ஷா மாறி ஒருத்தர் இருக்கானாமே, அவனை பார்க்கணும். என்ன சார், அவன் பேர்ல ஏதாவது சம்மன் வந்துதா? இல்லைன்னா வக்கீல் வந்து நம்ம கையில கேப்பாரா? அதானே பார்த்தேன், அவன் சும்மா இருந்தாலும் அவன் வாய் சும்மா இருக்காத.
கரிட்டு பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. அவனுக்கு செம சொத்து வந்திருக்கு. சொத்தா? ஆமாப்பா. அது வர நீங்க கேட்ட மாதிரி. ஏப்பா நீதான் மாறியா? ஆமா. ஏன் சார்? கொஞ்ச நாளைக்கு முன்ன நீ ஒரு குழந்தைய கண்டெடுத்தியா? அனாதையா கிடந்தது, நான் எடுத்துட்டு வந்தேன். அந்த குழந்தைக்கு சொந்தம்னு யாராவது வந்தா கூட நான் விசாரிக்காம கொடுக்க மாட்டேங்க. நல்லா விசாரிச்சுக்கோ. ஆனா இப்போ உனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அதிர்ஷ்டமா? எனக்கா? என்னங்க சொல்றேன். சிங்கப்பூர்ல அந்த குழந்தையோட தாத்தா இருந்தாரு, இப்ப செத்துட்டாரு. ஏகப்பட்ட சொத்து எல்லாத்துக்கும் அந்த குழந்தை தான் வாரிசு. அது குழந்தையா இருக்கிறபடியனால அந்த சொத்து உரிமை கார்டியனுக்கு, அதாவது அதை காப்பாத்துறவனுக்கு. நான் தான் காப்பாத்திட்டு இருக்கேன். அப்படியா? அப்ப சொத்து உனக்கு தான் சேரணும். அந்த உயில் எங்கிட்ட தான் இருக்கு. அது விஷயமா உங்க கூட கொஞ்சம் பேசணும். நீ வீட்டுக்கு வர்றியா? வர்றேங்க. பாத்தீங்களா, சிங்கப்பூர் ஏகப்பட்ட சொத்து. மாரி ரிக்ஷா, அத விட்டுக்கடா சே. நான் வச்சுக்கிறேனே. சரிக்குப்பா. சார், அன்னைக்கு என்ன நடிக்க கூப்பிட்டீங்க, இன்னைக்கு எனக்காக நீங்க நடிக்க வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நீ ஒரு குழந்தைக்காக இதெல்லாம் செய்யற, அதுக்கு நான் உதவி பண்றேன். இது மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்ன கேளு, நான் செய்யறேன். ரொம்ப சந்தோஷங்க. இதுல நீ கவலையே படாத, கண்டதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத. பிரமாதமான இடம், பத்து ஏக்கர் நிலம் பாக்கு கூட மாப்பிள்ள புடிச்சு. மாமா, மாமா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன? மாரி குழந்தை வச்சுக்கிறான, அது அவன் குழந்தை இல்ல, அந்த பொம்பளை பிறந்த குழந்தை இல்ல. என்னது, அவங்க குழந்தை இல்லையா? ஏண்டா, அன்னைக்கு நீதானே அழுச்சி சொன்ன அவங்க குழந்தைன்னு. நான் மட்டுமா சொல்லி? நான் ஊர்ல எல்லாம் சோமாரி தான் சொன்னானுங்க. மாமா, அந்த குழந்தை பெரிய பணக்கார குழந்தையா? ஆம்பளை குழந்தை, பொட்ட குழந்தை பாத்துருக்கிறேன். அது என்னடா பணக்கார குழந்தை? நீ ஒண்ணு மாமா, சிங்கப்பூர்ல கடலுக்கு அந்த பக்கம் சிங்கப்பூர், அங்க குழந்தையோட தாய் வழி தாத்தா லட்ச லட்சமா சொத்த குழந்தை மேல எழுதி வச்சுட்டு செத்துட்டாராம். ஒரு வக்கீல் வந்து சொல்றாரு, அந்த குழந்தைய யாரு வளர்க்குறாங்களோ அந்த கார்டியனுக்கு தான் இந்த சொத்தெல்லாம் சேரும்னு. நம்ம மாறி இல்ல, மாறிய கூட இட்டும் போட்டாரு அந்த வக்கீலு. மாமா, அந்த சொத்தெல்லாம் மாறிக்கு தான் சேரப்போகுது. எனக்கு அப்பவே தெரியண்டா, அவனுடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு. மாமா புரியாம பேசாத, யாருக்கோ கிடைக்க வேண்டிய சொத்து இந்த அண்ணாத பையில கிடைக்கிறதா? விடக்கூடாது. ஊரை விட்டு பழைக்க வந்த பையன் இதெல்லாம் அள்ளி போடுறதா? மாமா, அது நம்பு ஊரு குழந்தை, நம்பு ஊரு குப்பை தொட்டி. குப்பை தொட்டி, ஊரார் சொத்துக்கு ஆசைப்படுறது உன்னோடவே இருக்கட்டும். நீ கவலையப்படாதம்மா, மாறி என் புள்ள மாறி. நானே நேர்ல போய் பேசி சமாதானப்படுத்தி கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்துடுறேன். அப்ப அந்த மாதிரி கோடிக்கணக்கான சொத்துக்களை அடைய போறானா? அது நடக்க விட கூடாதுங்க. நீ சொல்லக்கூடாது. நான் யாரு, என்னுடைய அந்தஸ்து என்ன, என் செல்வாக்கு என்ன, அந்த குழந்தையும் அதனுடைய சொத்தையும் எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும். என்ன, அந்த குழந்தை உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சார். நாங்க தேவைன்னா அனுப்பிச்சுக்குவோம், தேவையில்லைன்னா அனுப்பிச்சிருவோம். ஆமா, உனக்கு ஏன் இந்த விஷயத்துல இவ்வளவு அக்கற? அஞ்சல் எனக்கு கிடைக்கல, அவனுக்கு கிடைக்கூடாது சார். அவன் கோடீஸ்வரனா வசதியா வாழக்கூடாது சார். உங்ககிட்ட இருக்கிற இந்த குணம் இருக்கு, இட் இஸ் ஃபண்டாஸ்டிக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கே அந்த குழந்தைய சொத்துக்காக என்னது நான் ஏத்துக்க போறேன். செய்யறத சீக்கிரமா செய் சார். எங்க ஏரியாவில் ஏற்கனவே உனக்கு கெட்ட பேரு, ஊர் பூரா அவன் பக்கம் பணம் வந்துச்சுன்னா கேட்கணுமா? சேரி கும்பலே அவனுக்கு ஆர்த்தி எடுக்கும் சார். மன்னனுக்கு நம்முடைய அண்ணனுக்கு பாடு பல்லாண்டு.
கால் செருப்பா இருப்பேன் நான் தான் மோசம் பேஷம் போட்டா சுடு நெருப்பா கொதிப்பேன் நான் தான் தாய போல வாழும் பேருக்கு நாய போல உழைப்பேன் உறவு வச்சு பழகும் பேருக்கு உயிரை கூட கொடுப்பேன் வெறும் பாச்சா காட்டி ஏச்சா போதும் சந்தியில் நிக்க வைப்பேன் சத்தியத்தை கக்க வைப்பேன் மன்னிச்சிரு இந்த கண்ணீருக்கு என்ன கதைன்னு எனக்கு தெரியலையே இல்லப்பா இது உண்மையான கண்ணீர் இந்த கண்ணீருக்கு முன்னால நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்தேன் என் வீட்ல எந்த பக்கம் பார்த்தாலும் என் குழந்தை செல்வம் என்ன பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கு அதனால தான் பாங்க வந்தேன் நான் செல்வத்தை விட குழந்தை செல்வம் தான் முக்கியம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இங்க வந்தேன் சரி எப்பாவது என்கிட்ட கொடுத்துருவேன் உடையவன் கேக்குறான் கேட்டா குத்துற வேண்டியது தானே இதே உடையவன் அன்னைக்கு இந்த உடமை வேணான்ட்டான்டா இன்னைக்கு சொத்து வந்ததுக்கு அப்புறம் கேட்டா என்ன கதை ஏதாவது தில்லுமுல்லா ஏன் நீ தில்லுமுல்லு பண்ணல அடச்சி சொத்து இல்லாம நடு ரோட்ல இந்த குழந்தை கிடந்த போய் எடுத்து வளர்த்தவன்டா சொத்து வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா எனக்கு எதுவுமே வேணாம் என் குழந்தை மட்டும் கிடைச்சா போதும் பிளீஸ் குழந்தைய கொடுத்துரு மாறி மாறி அவரு ரொம்ப பாசத்தோட அழறாரு குழந்தைய கொடுத்துருப்பா கொடுக்க சொல்றீங்களா ஆமா இந்த குழந்தைய கொடுத்துடலாமா நல்லா பார்த்து சொல்லுங்க குழந்தைய கொடுத்துடலாமா நான் கொடுக்க மாட்டேன் எந்த மேடை இவங்க நம்புறாங்களோ அதே மேடை மேல ஏறி இந்த குழந்தை என்னதான்னு ஏத்துக்கிட்டா நான் கொடுக்கறேன் இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன் இந்த குழந்தை இந்த மழலை செல்வம் என்னுடையதான்னு உங்க எல்லார் முன்னாடியும் ஏத்துக்கிறேன் இப்படி நான் ஏத்துக்கிறதுனால என் மனைவிக்கு செஞ்ச பாவத்திலிருந்து பரிகாரம் தேடிக்கிறேன் மாறி சோதனை செய்யாம என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு வேணாம் சார் இன்னைக்கு நாள் நல்லா இல்ல நாளைக்கு இந்த குழந்தைக்கு உண்டான சொத்து அதுக்குண்டான தஸ்தாவேஜ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன் தஸ்தாவேஜ் முக்கியம் இல்லப்பா என் குழந்தை தான் எனக்கு முக்கியம் அதை கொடுத்துரு மாறி அஞ்சல நான் துரக்கண்ணு வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் இந்த குழந்தைய நிஜமாவே அவங்கள்ட்ட கொடுத்துட போறீங்களா நான் யார் தெரியுமா நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் குழந்தைய கொடுத்துருவனா இந்த குழந்தை அவன் குழந்தைதான்னு அவன் வாயாலே ஒத்துக்க வைக்க நினைச்சேன் செஞ்சுட்டேன் அப்ப இந்த சொத்து பத்திரம் இல்ல சொத்து தானே அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு இப்ப பத்திரம் மட்டும் அவங்க கிட்ட போகுது பாப்பா மாதிரி என்ன பாக்குறீங்க என்னப்பா மாதிரி இந்த குழந்தை சொத்து பத்திரம் இதெல்லாம் கொண்டாரன்னு சொன்ன வெறுங்கையோட வந்திருக்க கை மட்டும் வெறுங்கை இல்ல பத்திரமும் வெறும் பத்திரம் தான் என்ன சொல்ற கொலைக்கிற நாய்க்கு எலும்பு தூட்ட போட்டா கரண்டிட்டு கம்முன்னு நிக்கி உன்ன மாதிரி மேடையில பேசுற டூப் மாஸ்டருங்க சொத்து வருதுன்னு சொன்னா எந்த பக்கம் வேணாலும் சேருவீங்க கேளு சார் பணக்காரனா வேஷம் போட்டது குழந்தைக்கு சொத்து இருக்குன்னு சொன்னது எல்லாமே இந்த மாதிரியோட செட்டப் இரு சார் எந்த குழந்தை ஒன்னது இல்லைன்னு சொன்னையோ அதே குழந்தைய மக்களுக்கு முன்னால ஒன்னுதான் ஏத்துக்க வச்ச இருந்தாலும் அந்த குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன் ஏன்னா அது அப்பம் பேர் தெரியாம வளரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு செஞ்சேன் நான் வர்றேன் நில்றா நீ யார் தெரியுமா சாதாரண ரிக்ஷா ஓட்டுற ஒரு கூலிக்கார் நான் உங்க தலையத்தையே மாத்தக்கூடியவன்
நான் கையசைச்சா எது வேணாலும் நடக்கும். என்ன ஏமாத்தி வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. இரு சார், இதையெல்லாம் மைக்கு வச்சு மேடை மேல பேசு, விவரம் புரியாத ஜனங்க கைய தட்டுவாங்க. இதுவரைக்கும் நீ பேசி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப நானும் பேச ஆரம்பிச்சிட்டேன். இனிமே நீ என்ன பேசினாலும் அது வெத்து பத்திரம் தான். அண்ணே அண்ணே, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்ன எங்கன்னே போயிட்டீங்க? ஏமா, சார்பாவின் குழந்தையும் துரக்கா நாளுங்க தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணே. குழந்தையாளுக்கு பழைய பங்களா தூக்கிட்டு போறாங்க. முதலாளி முதலாளி, நீயா? என்ன குழந்தைய, துறக்க நாளுக்கு பழைய பங்களா தூக்கிட்டு போறாங்க. மாரி என் தனியா போறாரு. என்னது மாரி தனியா போயிருக்கா? நீ முதல்ல போய் போலீஸ் தகவல் கொடு, மத்தத நான் பாத்துக்கிறேன். அவனு எங்க போயிருவானுங்க? அம்மா, நான் இதை போயிட்டு வந்துடுறேன், நீ உள்ள போ. எப்பவோ முடிஞ்ச ஒரு பிரச்சனையை வச்சு இப்ப என்ன பழி வாங்கிட்டல்ல? என கடுமையா கிடந்த ஒரு கூலிக்கார பயல பயன்படுத்தி எல்லார் முன்னாடி என்ன தலைவுணிய வச்சுட்டல்ல? என் மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாத்தையும் காத்துல பறக்க வச்சுட்டல்ல? அடிச்சு வச்சுட்டு வீரம் பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மானம் கெட்ட ஜென்மம். நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தின, உன் மானம் கெடப்போகுது. எங்கடி ஓட பாக்குற? மாப்பிள்ள, நான் வந்துட்டேன், நீ பூந்து விளையாடு. Thank you.
எத்தனையோ பணக்காரங்களும் துரக்கண்ணு மாதிரி எதுக்கும் துணிஞ்ச அயோக்கியன்களும் நம்மளை எல்லாம் தலையாட்டி பொம்மைகளா நினைச்சு எதுக்கும் பயன்படுத்தினார்களே, அதுல நான் ஒருத்தனை தான் கொன்னிருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இந்த நாட்டில் மலிஞ்சு கிடக்குறாங்க. அவங்களை எல்லாம் கண்டுபிடிச்சு தண்டிச்சு ஏழை எளிய மக்களை எப்ப நல்லபடியா வாழ வைக்கிறாங்களோ அப்பதான் இந்த நாட்டுக்கே நல்ல காலம். மாப்பிள, நீ சொன்னதும் சரி செஞ்சதும் சரி, என் சொத்தை அழிச்சாவது உன்னை நான் வெளியே கொண்டாடுறேன். நான் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும். அப்புறம் சாரதாவுக்கு இந்த குழந்தையை விட்டா வேற யாருமே இல்லை, அவளையும் உங்க குடும்பத்தில் ஒருத்தியா ஏத்துக்கணும். வருவானன் இவர்களுடன் இந்த ரிக்ஷாவும் காத்திருக்கிறது.